கிடைக்காது. நன்றி, வணக்கம். காலம் நமக்கு அளித்த கையிருப்பு, தமிழ் பகை முடிக்க வந்த பெருநெருப்பு, 12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தலைவர் தந்த தமிழ் கொடை, அருமையண்ணன் செந்தமன் சீமான் உங்களோடு. விழித்தழு தமிழா, இந்த அரசியல் கருத்தரங்கில் பங்கேற்று தமிழின மக்களை உணர்வு சூடேற்றி ஒசிப்பி அமர்ந்திருக்கிற என் அன்பு தம்பி மருது மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் முத்துப்பாண்டியன் அவர்களே, தமிழர் நல பேரியக்கத்தினுடைய தலைவர் என் அன்பு இளவல் இயக்குனர் சோழன் மு களஞ்சியம் அவர்களே, நம் அன்பிற்கினிய அருள் தந்தை, தமிழ் தேசிய கிறித்தவ இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மைப்பா சேஷராஜ் அவர்களே, என்னுடைய அன்பிற்கினிய தங்கை நாச்சியால் சுகந்தி அவர்களே, வரலாற்று பேராவணம் போல பேரூரை நிகழ்த்தி சென்றிருக்கிற நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்குரிய பெருந்தகை முனைவர் ஐயா அருக்கோ அவர்களே, ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய அன்பிற்கினிய அண்ணன் வினோத் அவர்களே, மிகச்சிறப்பாக இன்றைய தேவை தமிழினத்திற்கான பாதுகாப்பு கருவி என்பது தமிழ் தேசியமே என்ற ஆழ்ந்த கருத்தை நமக்கெல்லாம் வழங்கி அமர்ந்திருக்கிற நம் எல்லோரினுடைய அன்பிற்கும் போற்றுதற்கும் உரிய பெருந்தகை தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களே, கருத்தரங்கின் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய அண்ணன் தமிழர் தன்னுரிமை கட்சியினுடைய நிறுவனர் வீணரசு அவர்களே, கருத்தரங்கில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிற நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா ஒடிசா பால் அவர்களே, உணர்வு எழுச்சியோடு இங்கே கூடி அமர்ந்திருக்கிற என்னுயிர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம்.
இந்த கருத்தரங்கு அவசியமா என்றால் மிக மிக அவசியம். என்னென்றால் ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் சொன்னது போல திராவிடம் என்பதே ஒரு திரிவுதான். காலங்காலமாக அவர்கள் பொய்யை பேசி வந்தவர்கள். இப்போது அந்த நூல் வெளியீட்டு விழாவில் மிகவும் பொறுப்புள்ள ஒரு இடத்தில் இருக்கிற மதிப்புமிக்க ஒருவர் பெரியார் இல்லை என்றால் தமிழர்களும் இல்லை தமிழ்நாடும் இல்லை என்று பேசுகிறார். தமிழர்களும் தமிழ்நாடும் இல்லை என்றால் பெரியார் என்ற ஒருவர் இல்லை. அதில் சொல்கிறார் தமிழ் எங்களுக்கு உணர்வு, திராவிடம் எங்கள் அரசியல். தமிழ் உங்களுக்கெல்லாம் உணர்வாகத்தான் இருக்க முடியும், அது எங்களுக்குத்தான் உயிராக இருக்க முடியும். நாங்கள் தமிழ் உணர்வாளர்கள் அல்ல, நாங்கள் தமிழ் பற்றாளர்கள் அல்ல, தமிழுக்கு உயிரானவர்கள். நீங்கள் வெறும் உணர்வாளர்களாகத்தான் இருக்க முடியும். என்னை சில பேர் அறிமுகப்படுத்தும் போது வெளிநாடுகள் எல்லாம் சீமான் நல்ல தமிழ் பற்றாளர், எனக்கு என்ன புற்றா வந்துருச்சு பற்றுன்னு. தமிழனுக்கு தன் தாய்மொழியின் மீது பற்றும் இருப்பதும் அன்பு இருப்பதும் நேசம் இருப்பதும் என்ன பிள்ளை? அதை சொல்லும் போதே இவர் ரொம்ப தமிழ் உணர்வாளர், ரொம்ப பற்றாளர். ஏய் நான் தமிழையா. அதுல இங்க பேசிய எல்லாரும் சிறப்பாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்தார்கள், தர்க்கத்தை எடுத்து வைத்தார்கள். அதுல என்னன்னா, ஐயா பெரியாரே ஒருபோதும் தன்னை தமிழர் என்று கூறல, அவர் கன்னடர் தான் சொல்ற. கொள்கையில் இவ்வளவு முரண் இருக்கிறது உங்களுக்கும் ராஜாஜி அவர்களுக்கும், பிறகு எப்படி நட்போடு இருக்கிறீர்கள்? இது கேள்வி. தெரியல, ஒருவேளை நான் அவரும் கன்னடராக இருக்கிறது கூட காரணமா இருக்கலாம் சொல்றது. அது சொல்லியிருக்கிறாரு. எங்க அண்ணன் வினோத் சொன்ன மாதிரி, உனக்கு எவன் தலைவன் இருந்தான்? எங்களுக்கு தலைவன் இல்லையா, இல்லை நீங்க அவனை தலைவனாக விடலையா, அதான் பிரச்சனையே. சரி விடு, இப்பதான் எங்களுக்கு ஒரு தலைவன் வந்துட்டால நாங்க அவரை வச்சு போயிட்டு இருக்க, விடு போனா கிடையாது பிரச்சனை. எதுவுமே கிடையாது தமிழருக்கு என்று சொல்வதை எப்படி இருக்குது? அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. அவரே சொல்றாரு, நான் கன்னட, நான் வந்தேன், உனக்கு எதா இருந்தா? இந்த தியாகராஜ செட்டியார் வந்தார் தெலுங்கு, அப்புறம் நாயர் வந்தார் மலையாளி, உனக்கு எவன் என் தலைவன் இருந்தா? வேற எவன் இல்லையே, அதனால தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவரு சாதி படி பார்த்தா நான் கன்னடர் அப்படின்னு அவர் சொல்றார், அவரே சொல்றார். இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, ஏன் பெரியார் தமிழனாக வேணும், ஏன் அவரை இனம் மாற்ற வேண்டும்? இதுதான் உங்க பகுத்தறிவா, இதுதான் உங்க முற்போக்கு சிந்தனையா, என்னது இது? பெரியாரை கன்னடராகவே ஏற்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? எங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, பெரியாரை கன்னடராகவே ஏத்துக்கிறோமே. அந்த அம்பேத்கரை நாங்க என்ன தமிழரா மாத்தி இன மாத்தியா ஏத்துக்கிட்டோம், மராட்டியராகவே ஏற்கிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. மார்க்சே ஜெர்மானியராகவே ஏற்கிறோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம், நபிகள் வந்து தமிழர் தான் ஏற்றுட்டு இருக்காங்க, இல்லை கிறித்தவத்தை ஏற்றுக்கலாம், இயேசு வந்து தமிழர் அப்படியே ஏற்றுருக்காங்க. எங்கெங்கு சிறந்த கோட்பாடுகள் இருக்கோ தத்துவங்கள் இருக்கோ அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு போறோம். அதுல ஏன் நீங்க அவரை என்ன மாற்றணும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பெரியாரை தமிழர் என்று நிறுவ வேண்டிய தேவை இருக்கிறது. பெரியாரை தமிழர் இல்லை கன்னடர் என்றால் நீங்கள் யார் என்ற கேள்வி வரும். அதற்கு முந்திக் கொள்கிறார்கள். ஐயா வெங்கட்ரான் அவர்கள் சொன்னது போல இப்ப இந்த இந்த கொஞ்ச காலமா திரும்ப திரும்ப திராவிடம் பெரியார், ஏன்னா நமக்காகத்தான், நமக்காக தான் இந்த சத்தம். இதுவரைக்கும் அவர்களுக்கு தேவைப்படவில்லை, அதை பேச வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை, ஆனால் இப்போது ஏற்படுகிறது. ஏனென்றால் முன்னெப்போதையும் விட தமிழ் தேசிய பிள்ளைகள்
எழுச்சியுற்று கலர்கிறார் கிளம்புகிறார்கள். தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு எந்த தத்துவ தடுமாற்றமும் இல்லை. தலைவன் இல்லை அப்படின்லாம் நம்ம போறதுக்கு காங்கிரஸ் கட்சி இல்லை, நம்ம தலைவன் இல்லை, நமக்கு தலைவன், நமக்கு தலைவன் இருக்கிறான். அவர் தத்துவமே உருவமா இருக்கிறான், எல்லாவற்றுக்கும் முன்னத்தியராக இருக்கிறார். அது ஆயுத புரட்சி, நாம் அரசியல் புரட்சி. நோக்கம் ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. அவர் எப்படி பல இயக்கங்கள் இருக்கும்போது ஏன் பிரபாகரா இந்த இயக்கங்களோடு சேர்ந்து போராடவில்லை, தனியாக ஒரு இயக்கம் எதற்காக? எங்கு உண்மையும் நேர்மையும் இருக்கிறதோ அங்கள் மக்கள் தானாக வருவார்கள் என்று தனித்துத்தான் இல்லை. நீங்கள் ஏன் யாரோடும் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறீர்கள் என்று கேள்வியாளர்கள், ஊடகவியலாளர்கள் நம்மளை கேட்கும் போது ஒரு கேள்விதான் திருப்பி, யாரோடு நான் கூட்டணி வைக்கலாம் சொல்லுங்கள் என்றால் பதில் ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும். யாரோட சேர்ந்து ஒழிக்கிறது? முதல்ல இவங்களெல்லாம் ஒழிச்சாதான் ஊழல் லஞ்சத்தையும் ஒழிக்க முடியும். பிரச்சனை அதேதான். அதுல ஐயா பெரியார் அவர்கள் பெண்ணிய உரிமைக்காக பேசினார், போராடினார், எதிர்க்கலை, ஏற்கிறோம். சாதிய தீண்டாமை கொடுமையை சாடினார், போராடினார், சரி எதிர்க்கலை, ஏற்கிறோம். எங்க ஐயா வெங்கட்ராமன் சொல்ற மாதிரி இடஒதுக்கீடுக்காக போராடினார், ஏற்கிறோம். ஆனால் பெரியார் மட்டும்தான் போராடினார், அதை ஏற்கலை, எதிர்க்கிறோம். தாங்க இருக்கிற எங்க எங்க நிலைப்பாடு. பெரியாரும் போராடினார், ஏற்கிறோம். பெரியார் மட்டும்தான் போராடினார், ஏற்கலை, எதிர்க்கிறோம். என் தம்பி கலைஞர்கிட்ட மாதிரி இங்க எங்க எங்க வல்லலாறு வைகுந்தர் என்ன சாதி வளர்க்கத்தை பாடுபட்டு இருந்தாங்கல்ல, எங்க அயோத்திதாசர் எட்டமணி சீனிவாசன் சாதிக்கு கட்சி வச்சுட்டு சாதிக்கு அமைப்பு வச்சுட்டு சாதி வளர்ப்பு தான், சாதி ஒழிப்பை பத்தி நாங்க பேசலையா? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் அதுதான் பொது உடமை, அதிலே சாதி ஒழிப்பு இருக்கு. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கள் நீதி வலுவா நெறிமுறைன்னு அவை பாடிய பாட்டுல இருக்கு. அவ இட்டோர் பெரியார் இடாதார் இழுகுலத்துங்கிறான். அவர் சொல்றார், கொடுப்பவன் உயர்ந்தவன், கொடுக்காதவன் தாழ்ந்தவன், கீழி மகன். அதான் அவர் சொல்ற சாதி. இன்னமும் தமிழின முன்னோர்கள்லாம் சாதி பெருமையை பேசிக்கிட்டு சாதியை வளர்க்கறதுக்கு சங்கம் வச்சுட்டு இருந்த மாதிரி நாங்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம். நீங்க வந்த பிறகுதான் அந்த அன்னைக்கு வந்து எல்லாம் சரியா இருந்துச்சு. இன்னைக்கு சங்கம் வச்சு சாதி வளர்த்தா எல்லாம் நாசமா போச்சு. அதான் இங்க நடந்தது. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு, தமிழ் தேசிய அரசியல் கோட்பாட்டு பிள்ளைகளுக்கு. தகப்பன் என்பவன் என்னை பெத்தவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. குறிப்பா என்ன வரலாறு தெரியாதவன் எனக்கு வழி நடத்த முடியாது, வழிகாட்ட முடியாது. தமிழர்கள் எப்ப பார்த்தாலும் திராவிடர்கள் ஐயோ பொய்யா பேசுவாங்க, பழம்பெருமையே பேசுவார்கள், பழம்பெருமே பேசுவார்கள் இப்படி பேசிக்கொண்டிருப்பான். நீ வரலாறு பேசிட்டேன்னா நீ கதவிடுறாயும்பா, அவன் கதவிடுவான், அது நம்ம வரலாறும்பா. இதன் காலங்காலமா நடந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இவர்கள் வந்து பெரியாரை தமிழராக மாற்றி நிறுவ பார்க்கிறார்கள். பெரியார் தமிழராயிருவார், ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழராயிருவார், இவெல்லாரும் இவங்கெல்லாம் தமிழராயிருவார். தமிழர்கள் நாம் திராவிடராயிரும். இது ஒரு இது புது தத்துவம். தமிழர் நீ திராவிடன், அவர் தெலுங்கு தமிழர், ஏ அவர் கன்னடா தமிழர், ஏ உங்களை என்னடா செய்யலாம். இவ வந்து சீமானமாக நாம் தமிழர் லேப் டெஸ்ட் எடுப்பார்கள், தமிழரை எப்படி ஆட, நீ எப்படி ஆரிய திராவிடத்தை டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சியோ? இவர் ஆரியர், இவர் திராவிடர், நாங்கள் தமிழர்கள். பாசிசம், இனவெறி, தூய இனவாதம். அப்ப நாங்கள் திராவிடர்கள் என்பது அது என்ன, பக்கவாதமா இல்ல முடக்குவாதமா சுண்டுவாதமா, அது என்ன வாதம்? நான் தமிழன், தமிழர் என்று சொல்றேன். நீ யாரு என்ன அடையாளத்தை மறைக்க, நீ யாரு முதல்ல நீங்க யாரு சொல்லு, யாரு நீங்க?
இவர் தான் தமிழர் என்று சொல்வதற்கு இவருக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? என்னை மடக்குறானா? நீ திராவிடர்னு என்னை சொல்வதற்கு உனக்கு வேண்டாம் ரைட்ஸ் கொடுத்தவன். உனக்கு யார் சொன்னது? யார் கொடுத்தது? நீங்க தான் அத்தாரிட்டியா? சரி, வேற யார் அத்தாரிட்டி? எந்த லேபிள் வச்சு டெஸ்ட் எடுத்தீங்கன்னு நான் சொன்னேன். நீங்க ஆரியர் திராவிடர் எந்த லேபிள் டெஸ்ட் எடுத்துட்டு வெளியில வந்தீங்களோ அப்பதான் நாங்க உள்ள போனோம். நாங்க அப்பதான் உள்ள போய் இந்த டெஸ்ட் எடுத்தோம். இப்ப பெரியார எந்த லேபிள் வச்சு தமிழரா மாத்தினீங்க? எந்த லேபிள் வச்சு மாத்தினீங்க? இது ஏன் பெரியார் தமிழர் தமிழர் என்று கத்துகிறார் என்றால், பெரியார் உயிரோடு இல்லை, அந்த தைரியத்தில் பேசுகிறார் என்றால், அந்த தடியை வச்சு அடி செஞ்சிருப்பார். அவரை ஏன் நீ மீன மாத்திர? ஒன்றைத்தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அருமை சொந்தங்களே, அருமை பெருமக்களே, நீங்கள் இந்த நிலத்திற்கு வரும்போது தமிழராக இனம் மாறுவது ஏன்? எதற்காக? எதற்காக? எங்களோடு வாழ்வதற்கு நீங்கள் இனம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அப்படியே இருக்கலாம், தெலுங்கர் தெலுங்கரா இருக்கலாம், கன்னடர் கன்னடா இருக்கலாம், மலையாளி மலையாளி இருக்கலாம், பீகார் பீகாரியா இருக்கலாம், குஜராத் குஜராத்தியா இருக்கலாம். அப்படியே இரு, உன் பண்பாட்டோடு உன் அடையாளத்தோடு நீ வாழ். ஆனால் நீ எங்களை ஆள வேண்டும் என்று இனம் மாறினால் நாங்கள் விடுவதாக இல்லை. அதை நீ புரிஞ்சுக்கணும். ஒண்ணுமே தெரியலையே. எங்களை போல மாண்பு மிக்கவர்கள், பெருமை மிக்க ஜனநாயகவாதிகள் இந்த உலகத்தில் எங்குமே கிடையாது. ஆந்திர காட்டுக்குள் 20 பேர் செம்மரக்கட்டை வெட்ட வந்தான்னு சுட்டு தூக்கி போட்டு கட்டையிலையும் நான் காலையும் எழுத்து என்ன அதுலேயும் நம்பர் இருக்கு. இவன் காலையும் பிணத்து காலையும் நம்பர் இருக்கு. எத்தனை தெலுங்கரை அடிச்சு வரட்டும், எத்தனை தெலுங்கர் கடைகளை நொறுக்கணும், ஒண்ணும் இல்லை. கொத்து கொத்தா என் இன மக்கள் ஈழத்தில் கொன்றொழிக்கப்படுகிற போது இங்கே எண்ணற்ற சிங்களர்கள் வியாபாரம் பார்த்து கொண்டிருந்தார்கள், இங்கே மாணவர்கள் படித்துக் கொண்டுதான் இருந்தார்கள், ஒருவரையும் தாக்கவில்லை. தீக்குளி திறந்த என் தம்பி முத்துக்குமார் கூட அவன் உள்ளத்தில் எரிந்த கோப நெருப்பை தன் உடலில் கொட்டி வெந்து செத்தானே ஒழிய ஒரு காங்கிரஸ் ஒருத்தர் கட்டி பிடிச்சாலே, ஒரு சிங்களனையோ ஒரு காங்கிரஸ்காரர் போர நடத்தணும் இதில் கட்டி பிடிச்சாலே. அது எங்கள் மாண்பு. போர் நடந்த 2 காலங்களில் பிரிட்டன்ல ஐரோப்பிய நாடுகளிலெல்லாம் நமது மக்கள் பனியில மழையில வெயில்ல கர்ப்பிணி பெண்கள் கை குழந்தைகளோடு எல்லோரும் வீதியில் நின்று போராடினார்கள். ஒரு துளி சேதம் பண்ணல, ஒரு சட்டவிரோத செயலில் ஈடுபடல. ஆனால் அதே பிரிட்டன்ல ஒரு கருப்பின இளைஞனை சுட்டு கொன்றுச்சு காவல்துறை. 8,000 கோடிக்கு நஷ்டப்படுத்தினான். 8,000 கோடி கடையில நொறுக்கி, பெரிய பெரிய அரசு நிறுவனங்கள் கட்டடங்களை நொறுக்கி. என்னால் அவ்வளவு மாண்பு மிக்கவர்கள். தலைவர் அனுப்பும் போதே இவர்கள் போற போது எந்த நாட்டில் போய் வாழ்கிறீர்களோ தஞ்சமடைந்து வாழ்கிறீர்களோ அந்த நாட்டு சட்டத்திட்டத்திற்கு மதிப்பளித்து அந்த நாட்டின் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள். அதுதான் அப்படிப்பட்ட மாண்பு கொண்ட ஒரு இனத்தின் மக்களை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக என்று சொல்லுது மறை, திருத்த தமிழருடைய மறை. அவனுக்கு நாகரிகம் இல்லைன்றான். நாகரிகம் அடையல. நாங்கள் தான் வந்து உங்களை படிக்க வச்சோம். அப்போ நமக்கு ஒரு கேள்வி, எதை படிக்க வைத்தீர்கள் பெருமக்களே? இந்த திருக்குறளை, இந்த இதை தான் படிக்க வச்சுங்க. சிலப்பதிகாரத்தை, மணிமேகலையை, சீவக சிந்தாமணியை, விளையாபதியை, குண்டலகேசியை, பதிட்டுப்பத்தை, அகநானூறு, புறநானூறு, இதுதான் படிக்க வச்சுங்க. இதையெல்லாம் எழுதுனவனை யார் படிக்க வச்சதுன்னா பதில் இல்லை. யார் படிக்க வச்சது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டு இருக்கும்னு ஒரு கருத்து தான், ஒரு கணிப்பு தான். யாரும் பிரிவில் ஒரு அம்மாவுக்கு பிரசவம் பார்த்து 2000 வருஷம் இதுன்னு குறிப்பெழுதி வைக்கல. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்டிருக்கலாம். 5,000 குரல் கூட ஒரு எழுதியிருக்கலாம். நமக்கு கைக்கு வந்தது இவ்வளவுதான். அதுவும் நம்ம பாட்டினார் அயோத்தேச பண்டிதருடைய தாத்தா கந்தப்பனார் இல்லைன்னா அந்த கதையும் விடாது. கொண்டுகிட்டு போறாரு ஓலைச்சுவடி அடுப்புல வைக்கிறதுக்கு, இது என்னவோ ஒரு மாதிரி இருக்குதுன்ட்டு எல்லிஸ்ட்டை கொடுத்தோன்னா அவர் தான் அடகா அப்படின்னா அவர் தான் எடுத்து அச்சில் ஏத்துறாரு. அச்சுக்கு வருது. அது 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 நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதை நம் பாட்டனார் அயோத்தியாசர் சொல்றார், 70 ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குறளை படிக்கவே யாரும் இல்லைன்றார். ஒருவேளை நம்ம பாட்டனுக்கு பன்னீர் திருமறைகள் கிடைச்ச மாதிரி அருண்மொழி சோழனுக்கு இந்த திருக்குறள் கிடைச்சதுதான் பெரிய அளவில் போய் சேர்ந்துருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு
முதுகலை பட்டம் பெற்றவர்கள் இன்னைக்கு முனைவர் பட்டம் பெறுகிறவர்கள் இன்னைக்கு வந்து ஒவ்வொன்றும் படித்து நம்ம இலக்கியங்களை தமிழ் இலக்கியங்களை படிக்கிறாங்க. அதில் திருக்குறளை ஆய்வு செய்கிறாங்க. ஒரு சொற்பிழை இல்லை, பொருள் பிழை இல்லை, கருத்து பிழை இல்லை. இப்படி அவ்வளவு செழுமையான ஒரு வாழ்வியல் நன்னறியை நமது மூதாதை வள்ளுவப் பெருமானார் எழுதி தந்திருக்கிறார். அப்படின்னா அப்போ அந்த மொழியின் தொன்மத்தை நீங்கள் பார்க்கணும். அவருக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் யார்? அப்போ அந்த ஆசிரியருக்கு தமிழ் கற்பித்தவன் யார்? அப்படியே நீங்கள் தேடி தேடி போனால் தமிழனின் தொன்மம் தெரியும், தமிழின் ஆழம் புரியும். ஆனால் அந்த மொழியில் ஒன்றுமே இல்லை, உனக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னா அது எப்படி ஏற்கிறது? ஆற்றூர் ரவிவர்மா என்கிற கவிஞன் உலகத்தில் சீனர்கள் கிரேக்கர்களை தாண்டி தன் தாய்மொழியிலேயே ஆகப்பெறும் இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பு இந்தியாவில் தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்று சொல்றார். அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி மலையாளத்திற்கு தாய் என்பதில் எனக்கு பெருமை என்று முடிக்கிறார். உலகத்தில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ்தான் என்று அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் மாணவர்களுக்கு வகுப்படு. அந்த மொழியில வந்து ஒண்ணுமே கிடையாது, அதை படிக்காத எதுக்கு தமிழ் தமிழ்னு பழம்பெருமை பேசிட்டு இருக்கிறீங்க? அதுதான் ஐயா காப்பா ரவணன் சொல்றாரு, நாம் பழம்பெருமை பேசுவது என்பது பீற்றிக்கொள்ள அல்ல, நம்மை நாமே தேற்றிக்கொள்ள என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்துகொள்ளும். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசிமி. அப்ப நான் யாருன்னு தெரியாம எப்படி போறது? பட்டறிவு என்பது வரலாறு என்பது அதுதான் வழிகாட்டும். முன்னாடி போய்கிட்டு இருக்கேன், நான் பின்னாடி தொடர்ந்து வரேன்னா மக்கள் வர்றாங்கன்னா இங்கே பள்ளம் இருக்கு பார்த்துவாங்க, இங்கே மேடு இருக்கு ஏறிவாங்க என்று தெரிந்தவன் தான் வழிகாட்ட முடியும். இவர்கள் எப்படி வயலால் நம்மளை போய் சொல்றம்பாங்க, இவர்கள் போடுறாங்க பாருங்க, கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டி தந்தான், ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமை. எப்படி பொங்கலா திராவிட திருநாள், திராவிட திருநாள் அதை போட்டணும் திராவிடம். ஆரியம் எப்படி தமிழருடைய இறையை வழிபாட்டை அபகரித்துக் கொண்டதோ அப்படி திராவிடம் ஒவ்வொன்றையும் அரபு அபகரிக்கும். ஐயா பெரியார் வந்து இந்த தமிழ் சனியன்ல என்ன இருக்குங்கிறேன், அதை பார்த்து பண்ணிக்கலாம்ன்றானே, நீ ஏன் பண்ணிக்கிட்ட போற பண்ணியே அப்படி பேசுறது இருக்குது. சிறுதுக்கு பாருங்க, தமிழ் சனியங்கிறார் காட்டு மிராண்டி மொழியும் 40 வருஷமா பேசிட்டு வரேன்றார். ஆனால் இப்ப இருக்கிற இந்த உணர்வாளர்கள், பெரியார் உணர்வாளர்கள், புத்துலக சிற்பிகள், இடதுசாரிகள், நாமெல்லாம் வலதுசாரி ஆயிட்டான். என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஒரு நாள் எனக்கு அதிகாரம் மட்டும் வந்ததுன்னு வச்சுக்க என்ன பண்ணுவேன்னு தெரியாது. உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் 9 ஓட்டு 5 ஓட்டு, நீ சொல்ல சொன்னதை சொல்றாவே. ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாரு, நமக்கு தான் சொல்றாரு, டேய் ஓட்டு போடுறவன் நல்லடா தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பவன், ஓட்டை எண்ணி சொல்றவன் தான்டா தீர்மானிக்கிறாங்க. அதே என் தங்கச்சி சுவேதா பேசுறாள் அந்த ஒரு நிருபர்கிட்ட, பத்திரிகையாளர்கிட்ட, அண்ணா என்னன்னா இவ்வளவுதானே எனக்கு விழுந்துச்சு அப்படின்னு. ஏமா சொன்னா அண்ணா கூட 10 ஓட்டு சொல்லியிருக்கலாம்லண்ணா எனக்கு கெத்துறா. அதாவது வாட்ஸ்அப்பில் வாமா, வாட்ஸ்அப்பில் வந்து பகிரியில் வந்து பேசுன்றான், ஏன்னா பதிவு பண்ணுவாங்க, ஒரு 2100 ஓட்டு உண்டை விழுந்திருக்குமா, ஆனால் உன் நாம் தமிழர் கட்சினா 500 தாம்மா சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அது இருக்குதா பதிவு இருக்கு பாருங்க, அது இதுதான் நிலைமை. இவர்கள் நம்மை பிஜேபியின் பிடிஎம் என்று பீத்தி கொண்டிருக்கிற இந்த பிதாமக்கள் இங்கே கவர் கவனிங்க, ஐயா எடப்பாடி ஆட்சியிலேயே இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, அதில் ஒரு இடம் கூட இன்னுமே ஒன்று ஒரு வெற்றி அடையலை பிஜேபி. ஆனால் இந்த திராவிட நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம், மதவாதத்துக்கு எதிராக இருக்கிறோம்,
அப்படின்னு சொல்லி நம்மள பி டீம் ஒரு தடவை ஓட்டு கேட்கும்போது அம்மா சொல்லுது நாம தவனுக்கு சிசிமானுக்கு போட்டுறாதிய அது பி டீம் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் நான் கூட கேட்டேன் தனியா நின்று போற போட்டிடுறான் அவனை அவனுக்கு போடாதுன்னு சொல்லுப்பா எனக்கு போட்டா பிஜேபி வந்துடும்னா இப்ப எனக்கு போடல நான் வரல இப்ப நீ அவனுக்கு போய் எனக்கு போட்டா பிஜேபி வந்துடும்னா பிஜேபி வந்துருச்சேப்ப வளருது வளருது வளருதுங்கிறான் ஒப்பந்தம் அப்படி இங்க இந்திய அரசியல் திராவிட அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல் வளரவில் வளராது இல்லை என்று காட்டுவதற்கு இந்த தேர்தல் இருபத்தி நாலையும் தேர்தல் வருது இருபத்தி ஆறுலையும் வருது அதுல நாங்க யாருன்னு காட்டுவோம்ல அதுல காட்டுவோம்ல அது நம்ம வந்து எங்களுக்கு பெரியாரை பேச வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை எங்களுக்கு எங்கள் கோட்பாடு தனி எங்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க தலைமை தனி தத்துவம் தனி ஆனால் இவர்கள் பெரியாரை பற்றி பேசுவார்கள் பெரியாரை பற்றி எழுதுவார்கள் பேசுவார்கள் எழுதுவார்கள் ஆனால் பெரியார் பேசியதை பேசுவார்களா இன்னைக்கு கடவுள் மறுப்பை பேசுவார்களா பெரியார் சாதி ஒழிப்பை பேசியிருக்கட்டும் அந்த சாதி ஒழிப்பை இவர் பொது மேடையில் பேசுவார்களா பேச மாட்டார்கள் தேர்தல் வரும்போது ஐயோ நாங்கள் இந்துக்கள் 90 விழுக்காடு எங்க கட்சியில் இந்துக்கள் யார் சொன்ன நாங்களா நாங்கள் தமிழர்கள் எங்கள் சமயமே வேறு என்று நாங்க பேசுறோம் இப்ப எங்க ஐயா மருத்துவ பாசரின் தலைவராக இருக்கிற திருமால் செல்வன் வந்து மொரீசியஸ் போறார் அங்க போனா நம்ம தமிழர்கள் நிறைய அடர்த்தியா வாழ்கிறார் உங்க மதம் என்ன உங்க சமயம் என்ன நாங்கள் தமிழ் தமிழ் தானே எங்க சமயம் அவன் இந்துனா அது அது எங்கதில்ல அப்படி அது அது ஆரிய சொல்ல அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அதை நம்ம மேல சுமத்தப்பட்டுருச்சு இன்னும் அவர் என்ன சொல்லியிருக்கணும் எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது சாதி மத வேறுபாடெல்லாம் கிடையாது நாங்கள் பெரியார் கருத்தியலை பின்பற்றி வந்தவர்கள் அப்படிலாம் பேசியிருக்கணும் பிஜேபி வந்துரும்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு வீரர் எப்படி ஒரு 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 தலைவர் எப்படி பிஜேபி வந்துடும் அது எப்படி இப்ப நான் சொல்றேன் வராது வர விடமாட்டோம் அப்படிதான் சொல்லணும் பிஜேபியின் தேவை இந்த நிலத்தில் இருக்காது பிஜேபி வந்துதான் இந்த இதை செய்து முடிக்க முடியும் என்கிற அந்த நிலை தமிழக மக்களுக்கு உருவாகாது அப்படி ஒரு ஆட்சியை நாங்க கொடுப்போம் அப்படிதானே சொல்லணும் அப்படிதானே சொல்லணும் நாகர்கோயில்ல 11 இடம் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு 11 ஓட்டு தான் ஆனால் 24 ஓட்டு விழுந்திருக்குது அதுல திமுக காரங்கெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்றது யாராவது இந்த வாடகை வாய்கள் எல்லாம் பேசணும்ல அதை எதையா பேசணும்ல எப்படி இருக்கு பாரு அப்ப எங்க கட்சி பிள்ளைகள் போய் அங்க பிஜேபி காங்கிரஸ் இருக்கு ஒருத்தன் இனத்தின் எதிரியா இருக்கான் ஒருத்தன் மனித குலத்தின் எதிரியா இருக்கான் யாருக்கு போடுறோம் தெரியாம அழுதுகிட்டே நம்ம பிள்ளைய வெளியில வருது நாங்க பீட்டியம்னா நீ யாரு ஓட்டு போட்டு ஜெயிச்சு வைக்கிற நீ யாரு பல இடங்களில் திமுக அதிமுக பாரதிய ஜனதாவை எதிர்த்து போடவே இல்லை அந்த இடங்கள் தான் நாம நின்று போட்டு அவங்கள வென்றிருக்கோம் இங்க நின்று வென்றது உமானந்துங்கிற அம்மாவுக்கு வந்து காங்கிரஸ் கொடுத்துருது காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கூட போய் அந்த காங்கிரஸ் வேட்பாளருக்கு வேலை செய்யல இது திட்டமிட்டு ஐயா வெங்கட்ரமண் அவர்கள் சொல்றது போல நம்முடைய வேரை வேரை அழிக்கிறார் தமிழருக்கு எந்த அடையாளமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் எந்த பெருமையும் பேச விட்டுறக்கூடாது பெரியாருக்கு பின் திராவிட இயக்கத்தின் வரலாறு தான் தமிழினத்தின் வரலாறு என்று நிறுவ பார்க்கிறார் 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த ஒரு இனத்தின் பெருமையை இருந்து 50 ஆண்டுகளுக்குள்ள சுருக்கிறது 100 ஆண்டுகளுக்குள்ள அடைக்கிறது அப்படி இதுதான் உனக்கு வேற ஒண்ணும் கிடையாது நீங்க ஐயா பெரியாருக்கு எத்தனை இடங்கள்ல சிலை இருக்கு
ஆனா அயோத்திதாசருக்கு ரெட்டமலை சீனிவாசனுக்கு எத்தனை இடத்துல சிலை இருக்குது? எல்லா இடங்களிலும் எம்ஜிஆருக்கு சிலை இருக்குது, பெரியாருக்கு சிலை இருக்குது, எல்லாருக்கும் சிலை இருக்குது. ஆனா நமது பாட்டியார் வேலுநாச்சியாருக்கு தலைநகர்ல சிலை இருக்கா அல்லது மருது பாண்டிக்கு இருக்குதா? நம்ம இங்க வணக்கம் செலுத்தணும்னா சிவகங்கைக்கு தான் போகணும், காலாறுகளுக்கு தான் போகணும். எந்த பெருமையும் தமிழனுக்கு விட்டு விட்டுறக்கூடாது, அவனுக்கு இருந்துடக்கூடாதுன்னு திட்டமிட்டு அழிக்கிற போக்கை தான் நம்ம வந்து அதை எதிர்க்கிறோம். அதை பதிவு செய்யணும் இல்லைன்னா என்னென்ன பெரியார் தமிழர்னே நினைச்சு ஒரு தலைமுறை வந்து முதலமைச்சரே சொல்லிட்டாருப்பா பெரியார் தமிழர். இவர் தமிழர் இல்லை என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் தமிழர் இல்லை என்று அர்த்தம். அதுக்கு பொருள் அதுதான், அதுதான் அப்படித்தான் சொல்லணும். நீங்க பெரியாரை தமிழராக வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஏதாவது திராவிடராக கூட வச்சுக்கிறீங்க. பெரிய தம்பி கேட்டான்ல கலைஞர் தமிழர் அப்படின்னா அப்ப அதுல பிராமணர் வந்துருவாரா? ஏன்னா தமிழர் என்றால் பிராமணர் வந்து இணைஞ்சிருவாருன்றீங்க. நாங்க நாம் தமிழர்னு 10 வருஷமா அதை சொல்லிட்டு இருக்கோம், ஒருத்தர் வரலையே, வந்து இணையலையே. அவங்கெல்லாம் அவங்க எங்களை வந்து செப்பரேட்டிஸ்ட், எங்களை வந்து தனிநாடு கேட்கிறவங்க அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல நீங்க நுட்பமா இந்த தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும். பீகார்ல இருந்து ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவர் இந்து இந்தியராக இருக்கிறார். குஜராத்ல இருந்து ஒருவர் வந்தால் அவர் இந்து இந்தியராக இருக்கிறார். நம்மளே இந்தியர்னு சொல்ல சொல்ல இந்தியர். ஆந்திராவில இருந்து ஒருவர் வந்தால் அவர் திராவிடர், அவர் வந்து திராவிடர் ஆயிடுறாரு. இங்க தமிழ் இங்க வந்து தமிழர் ஆயிடுவார். எல்லாருமே இங்க கேரளாந்து வந்தா இங்க தமிழர் ஆயிடுவார். ஆனால் இந்த நிலத்தில் இருந்து போற தமிழன் மட்டும் எங்கு போனாலும் தமிழன் தான். அது கர்நாடகா போனாலும் சரி, ஆந்திரா போனாலும் சரி, கேரளா போனாலும் சரி, பீகார் போனாலும், குஜராத் போனாலும், ஆஸ்திரேலியா போனாலும், ஆப்பிரிக்கா போனாலும் அது வந்து தமிழன் தான். அதுதான் புரட்சி பாவலர், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, எங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிறது. அது திட்டமிட்டு பேசும்போது மாநாட்டு கலைக்கும் போது தமிழ் இனமே திரண்டு வாங்கிறது, தேர்தலில் வந்துட்டா திராவிட இன ஆட்சி அப்படிங்கிறது. ஒன்று ஏதாவது ஒன்றா இருங்க, சில இடங்களில் நடுநிலை வைக்கிறது, உக்கலிப்பட்டிருக்கிற நடுநிலை. ஒன்று சாலையில் அந்த ஓரத்தில் நில்லு, இல்லை இந்த ஓரத்தில் நில்லு, நடுவால் நின்னா லாரியில் அடித்து செத்து போயிடுவேன். இது ஏதாவது நான் நடுநிலையில் நிற்கிறியே, ஒன்று அந்த பக்கம் போகல இந்த பக்கம் போப்பா, ஏதாவது ஒன்று தானே. ஒன்று வெள்ளக்காரம் பக்கம் நில்லு, இல்லை காந்தி பக்கம் நில்லு, இல்லை சுபாஷ் பக்கம் நில்லு, ஏதாவது ஒன்று நில்லு. அது மாதிரி பல குழப்பங்கள், பல கோளாறுகள், இது சிரிக்கிறதா வேதனைப்படுறதா இருந்து தெரியாம ஏதோ ஒன்று நடக்குது. என் தம்பி கலைஞன் சொன்ன மாதிரி உங்கள் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு, உங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு என் மக்கள் வாக்கு செலுத்தலை. நீங்கள் கொடுக்குற காசு உண்மையிலேயே நீங்கள் தூய அரசியல் தலைவர்கள் என்றால் உங்கள் வேட்டி சட்டை வெள்ளையா இருக்கு, உங்கள் சிந்தனை உள்ளமெல்லாம் வெள்ளையா இருக்கா? நீங்கள் ஒரு தடவை கேட்டுப்பார். நீங்க வாக்குக்கு காசு கொடுக்காமல் வெல்ல முடியுமா? அது நாம் தமிழ பிள்ளைகளை எதிர்த்து வெல்ல முடியுமா? எங்களை வீழ்த்திருவேலா நீங்க காசு கொடுக்காம. நீங்க உங்க கோட்பாட்டை சொல்ல நீங்க பல முறை ஆண்டு இருக்கிறீங்க. ஐயா கருணாநிதி அவர்களுக்கு 22 ஆண்டு திமுக, இப்ப நீங்க ஒரு 5 ஆண்டு இருக்கிறீங்க. உங்கள் ஆட்சியின் சாதனைகளை சொல்லுங்க. இந்த இத்தனை ஆண்டுகளுக்குள்ள இவ்வளவு பண்ணியிருக்கோம், திருப்பி நாங்கள் வந்து இதையெல்லாம் செய்வோம் சொல்லிட்டு வாக்கு இல்லைங்க. 29 ஆண்டுகள் தான் நமது பாட்டன்கள் அருண்மொழி சோழன் அரசேந்திரன் சேர்ந்து 29 ஆண்டுகள் தான் ஆண்டிருக்காங்க. அதில் இந்த நாட்டை அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த திராவிட இயக்கங்கள் மாறி மாறி ஆளுது. என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. மாநில சுயாட்சி, மாநில தன்னுரிமை, நம்ம தன்னுரிமைங்கிறோம், அவங்க சுயாட்சிங்கிறாங்க. எந்த மாநில உரிமையை இவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறார்? காலையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து, முதல்வர் அவர்கள் வந்து, நமக்கு கொரோனாவுக்கு நிதி கட்டம் தரல, நமக்கு ஜிஎஸ்டியில் கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு தரல சொல்றாரு. மாலையில் தம்பி உதயநிதி அவர்கள் வந்து மாநில உரிமையிலேயே நாங்கள் தான் பாதுகாத்து வச்சிருக்கோங்கிறார். எப்ப அவர் காசை தரலைங்கிறாரு, நீங்க வாங்கி வாங்கி நாங்கள் தான் பாதுகாத்து வச்சிருக்கோம்னு எல்லாமே பாருங்க. ஒரு ஒரு முதல்வர் நாட்டின் ஒரு பொறுப்பு மிக்க ஒரு ஒரு பதவியில் இருக்கிற சொல்றாரு, நீங்க இந்த கூட்டுறவு வங்கியில் வந்து நகையெல்லாம் அடமான வைங்க,
திராவிட மாடல் ஆட்சிக்கு சொல்றேன். நகையெல்லாம் அடமானவைங்கன்னு உதயநிதி அவர்கள் சொன்னதை கேட்டு பல பேர் ஓடி போய் அடமான வச்சிட்டான். நாங்கள் வந்தோம்னா நகை கேட்டால் நான் ரத்து பண்ணி போகணும். இப்போ அந்த பயவரை வட்டி கட்ட முடியாம தில்லாடிட்டு இருக்கான். நகையை மீட்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஓடி போய் அவன் சும்மா இருந்தாலும் பேசாமல் இருந்திருப்பான். ஏ அவரே வைக்க சொல்றாரு, வந்துட்டாங்கன்னா நகை கடனை ரத்து பண்ணிடுவாங்கன்னு போய் வச்சு. இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, ஊடகவியலாளர் கேட்குறாங்க, நீங்கள் இந்த நகை கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணுறேன் நீங்களே, அதை ஏன் பண்ணலை அப்படின்னா, அது வந்து அதை பாருங்க, சில பேர் வந்து போலி நகையை வைத்து கடன் பெற்றுட்டாங்க, சில பேர் வெறும் பொட்டலத்தை கொடுத்து கடன் பெற்றுட்டாங்க. இப்போ போலி நகையா உண்மையான தங்க நகையான்னு பார்க்காம கடன் கொடுத்த அதிகாரி தவிர பொட்டலத்துக்குள்ள என்ன இருக்குன்னே பிரித்து பார்க்காம பொட்டலத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நகைக்கு கடன் கொடுத்த அதிகாரி தவிர நீங்க வந்து நான் பேசலாம். ஒரு முதலமைச்சர் எந்தெந்த வங்கியில் இப்போ அப்படி கடன் பெற்றிருக்கான்? கடன் பெற்றவன் முகவரி எழுதி கொடுத்தானே வாங்கியிருப்பான், அவனை கூப்பிட்டு விசாரிப்பான். அந்த நேரத்தில் வங்கியில் கூட்டுற வங்கியில் அதிகாரியாக இருந்தவன் யாருப்பா? போலி நகைக்கு கடன் கொடுத்தவன் யாரு? வெறும் பொட்டலத்தை வாங்கி போட்டு கடன் கொடுத்தவன் யாரு? அவன் மேலே எதுவும் விசாரணை இருக்கா, நடவடிக்கை இருக்கா? ஆனால் இவர் என்ன சொல்றாருப்பார், இதுதான் திராவிட மாடல். இதுக்கு பேர் தான் திராவிட மாடல். குடும்ப தலைவிக்கு 1000 கொடுக்குறீங்க, நீங்களே எப்போ கொடுப்பீங்க? ஒரு வருஷம் தானே 1000 இருமா, அடுத்த வருஷம் தருவோம். அடுத்த வருஷம் போய் கேட்டால் இன்னும் 3 வருஷம் இருக்குல்ல, 3 வருஷம் முடிஞ்சோடனே 2 வருஷம் இருக்குல்ல, 2 வருஷம் முடிஞ்சோடனே இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல, 1 வருஷம் முடிஞ்சோடனே அடுத்த தேர்தல் இருக்குல்ல, அதில் பார்த்து எதுக்கு 1000 கொடுக்கணும்? எதுக்கு 1000? இதான் 40,000 ஒரு ஓட்டுக்கு கோயம்புத்தூர் கொடுக்கணும். 40,000 ஒரு வார்டுக்கு மட்டும் 70 கோடி. ஆனால் வந்து அரசாங்கத்திட்ட 5.5 லட்சம் கோடி கடன், காசுலாம் எங்கடா இருக்குன்னா இவங்ககிட்ட. எத்தனை முறை கேட்குறோம், நீங்கள் 5.5 லட்சம் கோடி கடன். இந்த கடனை பெற்று நிறைவேற்றிய நலத்திட்டங்கள் ஒன்று, இத்தனை தடுப்பணை கட்டணும், இத்தனை அணை கட்டணும், இவ்வளவு ஏரி வெட்டணும், இவ்வளவு குளம் வெட்டணும், இவ்வளவு புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கணும், இவ்வளவு மருத்துவக் கல்லூரி, இவ்வளவு கல்லூரி சட்டக்கல்லூரி, இவ்வளவு பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வச்சோம், ஒன்று கிடையாது, ஒன்று கிடையாது. அரசு பேருந்து பேருந்தில் பயணம் செய்கிற நம்ம அக்கா தங்கச்சியும் கொடையை பிடிச்சிட்டு உள்ள பசுக்கில், நீங்கள் அந்த படங்கள்லாம் பார்த்து மறந்துருப்பீங்க. ஒரு தடவை பாருங்க, தட்டி பாருங்க. ஏன்னா பேருந்து ஒழுகுது. ஒருத்தர் அந்த சீட் பெல்ட் இடைவாறு போட்டு இடைவாறு அணிந்து கொண்டு ஓட்டவும், அவர் வந்து ஒரு ஸ்டூலை போட்டு உட்காந்துருக்கிறாரு. யார்? ஓட்டுநர். அவர் கீழே உயர்த்த முதல்ல அவருக்கு சீட்டை கொடுங்க, அப்புறம் அவர் பெல்ட்டை போடுவாருன்னு. உண்மையிலேயே இது. ஆனால் இந்த அரசு போக்குவரத்தில் 84,000 கோடி இழப்பு அப்போ அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது. அதுக்கப்புறம் 4.5 ஆண்டு இவர் இருந்துக்கிறார், இப்போ இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மின்துறைக்கு மட்டும் 1 லட்சம் கோடிக்கு மேலே இழப்பு இருக்கு, கடன் இருக்கு. ஆனால் மின் கட்டணம் கட்ட முடியாமல் அவன் மூழி பிதுங்கி பித்துறான். தொழிற்சாலைக்கு மாதிரி வீட்டுக்கு வீடு நம்ம மின் கட்டணம் கட்டிகிட்டு இருக்கோம். எப்படி இழப்பு வந்தது? 5.5 லட்சம் கோடி கடன் அது தெரிகிறது, ஆனால் எந்தெந்த துறைகளில் எவ்வளவு இழப்பு, அது எப்படி வந்த இழப்பு, அது சொல்லணும்ல? சொல்லல. அரசாங்கத்திடம் இருக்க வேண்டிய பணம் முன்னாள் இன்னால் அமைச்சர்களிடத்தில் இருக்குது. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது. சமூக நீதி பேசுகிறார்கள். சமூக நீதி என்றால் என்ன என்று விளக்கி பேசுறது இல்லை. சனாதனம், சனாதனம்னா என்ன? பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுவது, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி. இத சனாதனம், சனாதனம், சனாதனம். உடனே வந்து சமூக நீதி, சமூக நீதி. என்ன சமூக நீதி? என்ன சமூக நீதியை நீங்க நிலைநாட்டிருக்கீங்க? குடிவாரி கணக்கெடுங்க. குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடை பிரித்து கொடுங்க. அதான் 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 சரியான முறை. எப்படின்னா 50 பேர் இருக்கிற இடத்துக்கு 5 பேர் சாப்பாடை அனுப்புவது எப்படி தவறோ, அப்படி 5 பேருக்கு 50 பேர் சாப்பாடை அனுப்புவதும் தவறு. நீங்கள் யார்? படையாச்சியா? என்ன, ரொம்ப நாளாக ஐயா கேட்டுட்டு இருக்காரு. ஏ குடிவாரி கணக்கெடுப்பீடு இந்த பக்கம் யாரு? கவுண்டரா? ஏடு எவ்வளவு இருக்கிறாரோ கொடுங்க. அது எப்படி எடுக்கிறது இல்லை?
இதுவரை இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்க எடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் தமிழன் எவ்வளவு ஏமாளியாக இருந்திருக்கான் என்று தமிழர்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால இவ்வளவு காலமும் இவர்களுக்கு சேர வேண்டிய தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கி ஒதுக்கீடு எல்லாம் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை எல்லாம் யார் யார் அனுமதித்தார்கள் என்று தெரிஞ்சிடும். எடுக்க சொல்லு, எடுக்க மாட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு வீட்டுக்கு வீடு எத்தனை ஓட்டு இருக்குது என்று கணக்கு தெரியும். உங்க வீட்டில் எத்தனை ஓட்டுமா? அஞ்சா? அஞ்சு ஓட்டா? அஞ்சு ஓட்டா? அந்த ஓட்டர் ஐடியை கட்டுமா? அடையாளத்தை கட்ட அதில் ஒரே ஏமாத்திடுவானா? ஏன்னா இவன் நேர்மையான இல்ல அந்த காட்டு அஞ்சு ஓட்டாம அந்த அஞ்சு அஞ்சு ஆமா ஆமா போறேன் வரலாம் ஏப்பா ஏ சண்முகம் வாப்பா எத்தனை ஓட்டுப்பா அஞ்சா அண்டாப்பா ஐயாயிரம். நம்ம மக்களுக்கு ஒரு கர்ம சிந்தனை இருக்கு, நியாய உணர்வு. அஞ்சு ஓட்டு வீட்டில் அஞ்சு ஓட்டு, இந்த இலக்காரன் 1000 கொடுத்தான், அந்த சூரியங்காரன் 2000 கொடுத்தான் ஓட்டுக்கு, என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? நம்ம ஒரு 3 ஓட்டை வந்து சூரியனுக்கு போட்டு 2 ஓட்டை இலைக்கு போட்டு விட்ருவோம். ஆள் பதியாக பிரித்து விட்டுரு. கோட்பாடும் கிடையாது, ஒரு கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. காசு எவன் கொடுக்குறானோ அவனுக்கு. இவர் ஒரு தொலைக்காட்சியில் உட்காந்து அவர் முந்துகிறார் அப்படின்னா கூட 500 கொடுத்துருக்காண்டா பரதேசி, கூட 500 கொடுத்துருக்கான். இவர் சற்று பிந்துகிறார் அப்படின்னா ஒரு 500 குறைய கொடுத்துருக்கேன். அதை எவரும் பேசுறது இல்லை. அது எவ்வளவு பெரிய கட்சி, இந்த கட்சி போயா போயா. பணம் மட்டும் இல்லை, செத்த பணங்களா இருக்கும். அந்த திராவிட இடுகாட்டில் அடக்கமாயிருப்பாங்க எல்லா பேரும். அதே அதை வந்து சொன்னா கோச்சுக்கிறாய், திராவிட சுடுகாடுங்கிறாரு. சரி வீடு இடுகாடுன்ட்டு போறேன். ஏன்னா நமக்கு சுடுகாடு இல்லை, அங்கே கொல்லி வைக்கிறது இல்லை, யாரை புதைக்கிறதுனா அதனால இடுகாடு வீடு. எப்படி கடற்கரையில தான் புதைக்கணும்ன்றாங்களே, அதுலதான் எங்க பெருமையே இருக்கு. அது நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார், மெரினா கடற்கரை வந்து போராடுவதற்கான இடம் அல்ல. என்ன தீர்ப்பு? அடுத்த ஒரு 2 மாசத்துல ஐயா கருணாநிதியை புதைக்கிற இடமா மாறுது. நான் கேட்டேன், போராடுறதுக்கான இடமா மெரினா கடற்கரை இல்ல, அப்ப புதைக்கிறதுக்கான இடமான்னு கேட்டோம். என்ன என்னது என்னது யோசிச்சு பாரு. உலக புகழ்பெற்ற தமிழனுடைய கடற்கரை வந்து புதகுழியா மாத்தி நீத்திருக்கிறார். இவர்களுடைய பகுத்தறிவு என்ன? கோயில் என்பது நமக்கு வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல என் உடன் பிறந்தார்களே, வரலாற்று பேராபரணம். ஐயா குடவாசல் பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து எழுதும் போது 18 நூற்றாண்டில் அந்த கோயிலில் அந்த கல்வெட்டில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருவுடையார் கோயில நம்ம பாட்டம் கட்டின கோயிலை சுற்றி சுற்றி வந்தால் அதில் எழுதியிருக்கிறதா நமக்கு ஆவணமா இருக்குது. தமிழர்களுக்கு வரலாறு கிடையாது, இலக்கிய சான்றுதான். ஆனால் வரலாறு எங்கு குறிக்கும்? இந்த கோயில்ல தான். அது வெறுமனை வந்து வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, ஆனால் அந்த கோயிலில் இருந்து தமிழனை வெளியே நடத்தி சீச்சி. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாமா? அதெல்லாம் அறிவு இருக்கிற மனுஷன் செய்யற செயலா அப்படின்னு அப்படியே கூட்டிட்டு வந்து கடற்கரையில நிறுத்தி ஐயா கருணாநிதி சமாதிக்கு முன்னாடி கட்டை அடிச்சு பாடுறாங்க எல்லாம் பஜனை பாடுறாங்க. கோயிலிருந்து தமிழனை கூட்டிட்டு வந்து அதெல்லாம் பகுத்தறிவு இல்லை, அதெல்லாம் முட்டால் போய் அதெல்லாம் அறிவு கட்டவன் செய்கிறதுன்னு கூட்டிட்டு வந்து புதகுழியில் விழும்பு கும்பிட விட்டது இவர்கள் பகுத்தறிவு. இதுதான் திராவிட மாடலில் வருது. இதெல்லாம் வருது. ஒன்று உருப்படி என் தம்பி முத்துப்பாண்டி இவரும் குறிப்பிட்டான், நான் சொன்னதுதான். அப்பா நம்மாழ்வார் சொல்கிறாங்க, உலகத்தில் எந்த தீய திட்டத்திற்கும் வேறு தேடி போனினால் மகனே அது அமெரிக்காவில் தான் இருக்குன்ட்டு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடந்த எல்லா தீமைக்கும் வேறு தேடி போனீங்கன்னா அது திமுக தான் தொடங்கி. எடுத்துக்க, கட்சி தீ பறி போனது, அணு உலை, ஸ்டெர்லைட் ஆலையல், இத்தனை நச்சு திட்டங்களும், இந்த மீத்தேனு ஈத்தேனு ஹைட்ரோ கார்பன் எலவு கருமாந்திரம் இது எல்லாமே தமிழர்கள் தமிழர் நிலத்தில் சூறையாடுகிற வேட்டையாடுகிற இந்த வள வேட்டை எல்லாமே இந்த 2 கட்சிகள் தான், திமுக இல்லைன்னா அதிமுக. இப்போ நீட்டு தேர்வு ஒரு 10 பேசினாங்க பரபரப்பா. இப்போ நம்ம பேசி விட்டோம்னா பரபரப்பா கொஞ்சம் பேசுவாங்க, அதோட விட்டுருவாங்க. அந்த நீட்டு ஒரு புத்தகம் எழுதுறாரு ஐயா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் உங்களில் ஒருவன். அது எது இவர் மீசா
கைது மீசா தண்டனையில் அந்த மீசாவில் சிறைப்பட்டது. அதில் மீசாவிலே அவர் கைது செய்யப்படலைன்னு ஒரு 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 கருத்தை தூக்கி போடுறாருலாம். அதை விட அவர் மீசாவில் போட்டு மீசாவில் கைது செய்யப்பட்டார். கைது செய்தவர் யார்? இந்த புத்தகத்தை வெளியிட்டவரோட பாட்டி. இது 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 எது எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் என்னது? திராவிட மாடல். யார் கைது செஞ்சு உள்ளே போட்டார்களோ அவர் பேரனை கூட்டி வந்து வெளியிடுங்க. அவர் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இனம் மாறிட்டு இருக்காரு. நான் தமிழன், எங்களா வேற கிரகத்தில் இறக்கி விட்டுட்டு நீங்க எதையாவது பேசிட்டுங்கடா, எங்களை விடுங்கடா, நாங்க போயிடுறோம். அவர் தமிழ்நாட்டுக்குள்ள தொகுதி தேடிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு வட இந்தியாவில் 10 ஓட்டு கூட வெள்ளது. தமிழ் இனம் ஒரு அறம் சார்ந்து வாழ்ந்த இனம். அவன் அறச்சீற்றம் இருக்கல, கோபம் இருக்கல, அடிவேல இருந்து சொல்ற கோபம் இருக்குல்ல, அது அழிக்கும் இல்ல. காங்கிரஸ் கட்சி ஒண்ணுமே இல்லாம போயிட்டு. இந்த திராவிட பன்னிகளின் மேல கடிச்சு ரத்தம் குடிக்கிற உண்ணியா இருக்குது அது. அது என்னைக்கு இதுக்கு ரத்தம் ஜாகுதோ அதை அதையும் செத்து விழுந்துடும். இல்லைன்னா ஏது இந்த 20 எம்எல்ஏ 18 எம்எல்ஏ அந்த எம்பிலாம் எங்க வர்றது? தனிச்சு நின்னா ஒரு இடம் வராது. காங்கிரஸ் கட்சி இல்லாமல் போய்விட்டது. பஞ்சாப்ல பஞ்சாப்ல இருந்த ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஒரு சீக்கியர் வந்தார். அவர் முதல்வராக இருந்தார். அப்பதான் நான் போன போயிட்டு வந்தேன். அவரை நல்லா சொல்றாங்க, நல்லா சொல்றாங்க. பொற்கோயிலுக்குள்ளே 35 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களை பேச அனுமதிச்சாரு. அவர் சிறப்பு உத்தரவு போட்டு அங்கே அரசியல் கூட்டமே நடத்தக்கூடாது, ஆனால் பேச விட்டார். இப்போ அந்த ஆட்சி முடிஞ்சு அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி வென்றுச்சு, ஆம் ஆத்மி வென்றுச்சு. அந்த காங்கிரஸ் அங்கேயாவது வரும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சுத்தமாக காங்கிரஸ் பிஜேபி தூக்கி வீசிட்டு ஒரு பேரலை மாதிரி வந்துட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால். அது கதை தெரியுமா? அவர் அவர் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு இடம் கூட வரல, பாராளுமன்றத்திலையும் வெல்லல, உள்ளாட்சி தேர்தலையும் வெல்லல. ஆனால் மொத்தமாக அடிச்சு வந்து தூக்கி ஆட்சியை அமைச்சிட்டேன். என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், ஆபிராம லிங்கன்னு எல்லா தேர்தலையும் போட்டிடுறாரு, தோத்து தோத்து போறாரு. அவர் என்ன பண்றது? அவரும் சலிக்காம போட்டிடுறாரு, போட்டிட்டே வர்றாரு. கடைசியாக அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுக்கு போடுவோம், சும்மா தான் போட்டு பார்ப்பேன் போட்டுறாரு. மக்கள் தேர்வு பண்ணிடுறாங்க, வென்றார். வென்றுட்டோன்ன ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க, இப்போ இத்தனை முறை தேர்தலில் நின்று தோற்று போனீங்களே, அதை எப்படி பார்க்குறீங்கன்னு. மக்கள் முடிவு பண்ணிட்டார் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுன்னு. நான் அது தெரியாமல் கண்ட கண்ட தேர்தலில் போய் நின்றுட்டு இருந்தேன்னா அவர் சொல்ற அவ முடிவெளிட்டாங்க ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட். அப்புறம் அது மாதிரி நமக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. தொடர்ச்சி 24 தேர்தல், 26 தேர்தல் சண்டை தான், தனிச்சு தான் போட்டி, தனிச்சு தனிச்சு தான். நம்ம கம்மாயில் மீன் பிடிக்கிறோம், குளத்தில் மீன் பிடிக்கிறோம், குட்டையில் மீன் பிடிக்கிறோம்னா பயப்படலாம், கடலில் மீன் பிடிக்க போகிறோம். நம்ம ஒரு தமிழ் பேரினத்தோட இணைந்து போட்டிடுறோம், அதில் போய் நம்ம வந்து அவரோட கூட்டணி இவரோட கூட்டணி. சண்டைக்கு பயப்படுறோம் தானே எல்லோரும், வா வா அது சொல்லலை. புலி வருதுன்னா எல்லோரும் வந்து என் மேலே படுத்துக்கிறீங்க, அது அந்த கதை தான். ஆமாம், நாய் நரியெல்லாம் வந்து வேட்டைக்கு போகும்போது 5-6 நரி ரெண்டு நாய் கூட போகலாம், புலி தனியாக போய் வேட்டையாடுனது அதுக்கு அழகு. அதனால் அதை பற்றி கவலையே படாமல் முன்னேறி போய் கொண்டு இருக்கணும். இதை ஏன் இந்த கருத்தரங்கை நம்ம நடத்த வேண்டிய தேவை வந்தது அப்படின்னா, இவர்கள் நிறுவிடுவார்கள், பொய்யை நிறுவிடுவார்கள், வரலாற்று திரிவை இதுதான் உண்மை என்று நம்ப வைத்து விடுவார்கள். சமூக நீதி பிறந்ததே இவர்களால் தான், சமூக நீதியை பெற்றுக் கொடுத்ததே இவர்களால் தான். இப்போ சமூக நீதிக்காக இந்தியா முழுமைக்கும் எல்லாரையும் ஒன்றிணைக்கிறேன்னு சொல்ற நம்முடைய முதல்வர் இந்த நூல் வெளியீட்டுக்கு பல பெரும் தலைவர்களை கூட்டி வந்து, கேரள முதல்வர் உட்பட பல பேரை கூட்டிட்டு வந்து நீங்க ஒரு நூலை வெளியிட்ட நீங்கள், இதே மாதிரி தென்மாநில முதல்வர்களெல்லாம் அழைத்து அல்லது சந்தித்து நீங்க அங்க போயோ இங்க வந்தோ சந்தித்து இந்த நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை உங்கள் சட்டசபையிலும் நிறைவேற்றுங்கள், நீங்களும் இந்த நீட்டு தேர்வுக்கு எதிரான குரலை எழுப்புங்கள்
என்று பேசி ஒட்டுமொத்தமாக தென் மாநிலத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் பேசும்போது அப்பதான் நெருக்கடி வரும். சும்மா ஒரு கடிதம், இந்த காலத்தில் இமெயில் இன்டர்நெட் இன்ஸ்டாகிராம் ஏதோ ஏதோ வந்துருச்சுங்கிறான். அந்த காலத்தில் அவங்க அப்பா கடிதம் எழுதிட்டு இருந்தார், இப்போ இவர் எழுதுறார். அதே போஸ்ட்மேன் தான், யாரும் முதலமைச்சர் ஆகிறது இல்லை, போஸ்ட்மேன் தான் போஸ்ட்மேன். அது அணுக்கழிவை இங்கே வைக்காமல் வேற எங்கேயாவது வைக்கவும் என்று முதல்வர் கடிதம் எழுதுறார். ஒரு படம் ஒன்று வச்சுருக்காங்க, பேனாவோட உட்கார்ந்துருக்கிறது. அதை அவர் எழுதும் போதும் அதே தான், அவரே சொல்றாரு முதல்வரே பிரதமர் அடிக்கடி என்னோட பேசுவார், அம்மாவையெல்லாம் நலம் விசாரிப்பார்னு. அழைச்சு பேச வேண்டியதானே, அழைச்சு பேச வேண்டியதானே, ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியதான. அணுக்கழிவை இங்கே புதைக்காதீர்கள். அதாவது இந்த மதில் சுவர் போல, மதில் சுவர் அளவுக்கு ஈயத்தாலான பெரிய தகடலை செஞ்சு பெட்டி செஞ்சு அதுக்குள்ள கழிவை கொட்டி மேல அதே மாதிரி மூடி வெல்டு வச்சு குழி தோண்டி புதைக்கணும். 50,000 ஆண்டுக்கு அதை புதைச்சு அப்படி வைக்கணும், அது வரைக்கும் கதிர்வீச்சு அடங்காதுன்றான். ஒருவேளை எங்காலும் ரெண்டு நாங்கள்லாம் போனதுக்கு பிறகு வந்து கீழடிய தோண்ட மாதிரி தோண்டான்னு வச்சுக்கிறீங்க, என்ன ஆகும்னு பாரு. கர்நாடகாவில் அவன் வந்து கோலார் தங்க வயல்ல இந்த கழிவை புதைக்கிறேன்னு ஒரு கருத்து தான், புதைக்க போல புதைக்கலாம் என்ற ஒரு கருத்து வந்தவொடனேயே எல்லா கட்சிக்காரனும் அந்த கட்சி கொடியை கீழே போட்டான். காங்கிரஸ் போட்டுருச்சு, பிஜேபி போட்டுருச்சு, மதவாதத்துக்கு எதிரான ஜனதா தளம் போட்டுருச்சு, போட்டுட்டு அவன் மாநில கொடி வச்சிருக்கான். அவனு கர்நாடக மாநில கொடியை பிடிச்சுக்கிட்டு மொத்த பேரும் போராடி, இது உன்னோட நீ கழிவை கொட்டி வைக்கிறது புறக்கடை இல்லை, இது என்ன பேக்யார்டு கிடையாது, நீ கிளம்புன்ட்டான். அதோட அங்கே அந்த கருத்து அப்படி நின்றுச்சு. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள இங்கே இடிந்த கரையிலேயே அந்த அணுக்கழிவை வைக்கலாம் என்று சொன்ன பிறகு எந்த எதிர்ப்பும் இல்லை, நாம மட்டும்தான், நாம மட்டும்தான் சத்தம் போடுறோம். அங்கே போய் போராடுறதுக்கு அனுமதி இல்லை. சென்னையில் வள்ளுவர் குடத்தில் போராடிக்க அப்படின்னு இங்கேயா புதைக்க போறான், இல்லை அதான் பிரச்சனையே. இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, ஆடு மாடுகளை வந்து காடுகளுக்குள்ள மேய்க்க கூடாது. காட்டின் பயனே என்னன்னு தெரியல. அது வந்து ஆடு மாடெல்லாம் வந்து அப்படி கிளையை ஒடிச்சு தின்றுது அவங்க. அப்போ யானையெல்லாம் காட்டை விட்டு விரட்டிடுவீங்களா, அதுதான் கிளைகளையாக ஒடிச்சு சாப்பிடுது, அதெல்லாம் விரட்டிடுவீங்களா? ஆடு மாட்டின் பயன் என்னன்னு தெரியாமல் ஒரு தீர்ப்புங்க, எங்க போய் மேய்க்க முடியும்? அவர்கள் தீ வைத்து விடுகிறார்கள் காடுகளுக்குன்னு ஒரு சான்று. எல்லாத்துக்கும் சான்று கேட்டு தீர்ப்பு சொல்றீங்கல்ல, ஒரு சான்று இந்த பாருங்க, தீ வைக்கிறாங்க ஒரு சான்று. ஆடு மாடுகளால் வன விலங்குகளுக்கு நோய் தொற்று வருது. எப்ப பாலை நாங்க குடிக்கிறோம், கறியை நாங்க திங்கிறோம், எங்களுக்கு வராத தொற்று விலங்குகளுக்கு பரவிடுதா? விலங்குகள் மூலமாக ஆடு மாடுகளுக்கு நோய் தொற்று வந்து அது இங்கே நாட்டுக்குள் பரவும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. பாருங்க எப்படிப்பட்ட மேதைகள். இப்ப எங்க மேய்க்கிறது தெரியாம நம்ம ஆளு அல்லாடிட்டு இருக்கோம். ஆடு மாடு மேய்க்கிறது எங்க போய் மேய்க்கிறது? இப்போ மேய்ச்சல் நிலம் என்ற ஒன்று நமக்கு கிடையாது, அதுக்கும் கடிதம் தான், கடிதம் தான். அதனால நாம் வந்து, நான் என் தம்பி கலைஞ்சியும் எல்லாரும் நாங்கள் பேசிட்டு போதோட சொன்னேன், பெரியாரை விட்டுருவோம், நம்ம கோட்பாடு அதை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம், எங்களுக்கு பெரியாரும் ஒரு வழித்தடம். ஆனால் நாங்கள் கடந்து வந்த பாதை, நாங்கள் நடந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஒரு தேசியன விடுதலை, ஒரு தேசியன உரிமை மீட்சி என்று பயணிக்கும்போது அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க முடியாது. அதனால எங்கள் பாதை விரிவடையுது, நாங்கள் வேற திசையில் பயணிக்க தொடங்கிட்டோம். அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை. பெரியாரும் நாம் கடந்து வந்த பாதைங்கிறனால அந்த பாதையில் வேலி முள்ள வெட்டி சாத்த வேண்டியது இல்லை. விருப்பப்பட்டவர்கள் அதில் பயணிக்கிட்டோம். பிரபாகரனை தலைவனாக ஏற்று தமிழ் தேசிய விடுதலைக்கு வர்றவன் தமிழ் தேசிய அரசியல் ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் நம்மோட வரட்டும், அவ்வளவுதான். ஆனால் இவர்கள் நம்மை பொய்யர்கள் போலவும் நம்ம இது புழுகிறது போலவும் பல ஆண்டு காலமாக இதே வேலையை செய்து வந்த இவர்கள், ஐயா வெங்கட்ராமன் சொல்ற மாதிரி பிஜேபி என்னென்ன செய்ய நினைக்குதோ அதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள். இவர் முதல்வருடைய தொகுதியிலேயே அறநிலைத்துறை கட்டி அந்த கோயிலில் வந்து அந்த கல்லூரியில் வந்து இந்துக்களை தவிர யாரும் வந்து அங்கே பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க முடியாதுன்னு அரசாணை போடுறது. இது சமூக நீதியா சமூக அநீதியாது? இது என்ன சமூக நீதி? பெண்களுக்கு உங்கள் கட்சியில் என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கிறீங்க?
சரி இப்ப நீங்க முதல்வர் உங்க அப்பா காலத்துல நீங்க துணை முதல்வரா அந்த மாதிரி ஒரு ஆதி தமிழ் மகனை ஒரு தமிழச்சியை துணை முதல்வரா நியமிங்களே சமூக நீதியின் காவலர். ஒருவேளை உங்கள் மகனை துணை முதல்வரா கொண்டு வந்தாலும் வருவீலே ஒழிய ஒரு ஆதி தமிழனை துணை முதல்வரா ஆக்க மாட்டீங்க. புரிதாவுகளுக்கு இது இப்பவே வந்து இங்க இங்கெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி மூணு இடமும் ஆதி தமிழருக்கு கொடுத்துருக்கிறத நம்ம மாதிரி நம்ம வந்து சத் கத்தக்கூடாது இவங்களுக்கு பேச இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிறக்காக தான். எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? அப்படி இருந்தும் இஸ்லாமியர்களுக்கு என்ன இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க? இஸ்லாமியர்கள் வாக்கு வேணும், ஓட்டு வேணும், உரிமை வேணாம்ங்கிறது தானே. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில் இவங்க நிலைப்பாடு என்ன? அதை பற்றி பரிசீலிப்போம். நாங்கள் எப்போ உடல்நிலை சரியில்லை எங்களுக்கு மருத்துவம் பார்த்து கொள்ளறதுக்கு ஒரு பிணை விடுப்பு கொடுங்க, அதான் அவங்க கேட்டது அந்த சிறை கைதிகள். அதற்கு போய் உச்ச நீதிமன்றத்தில் வந்து அதெல்லாம் கொடுக்க கூடாது முடியாதுன்னு தமிழ்நாடு அரசு சொல்லிட்டு வருது. அதனுடைய அரசு சொல்லிட்டு வருது. ஆனால் நம்ம கிட்ட இங்க சொல்லுது நாங்க பரிசீலிப்போம் அப்படின்னு. பரிசீலிப்போம், நாங்க பரிசீலிச்சு விடுதலை செய்வோம். நீங்க சொல்ற மாதிரி ஐயா மைப்பா சொன்ன மாதிரி நம் மக்களுக்கு ஒரு போதையை ஏற்றிவிட்டு திராவிடம் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை, அதுதான் நம்மளை பாதுகாக்குது என்று நம்ப வைத்து பன்னெடுங்காலமாக ஏமாற்றிவிட்டார். வள்ளியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் என்னும் நினைவா, உலகால உணதுதாய் வீர்வாதை அடைகிறாள், உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா என்று புரட்சிப்பாளர் பாடியது நமக்குத்தான். அவர் வெந்நீர் தண்ணீர் ஊற்றிலாம் எழுப்பலை, நம்மளை வெந்நீர் ஊற்றி எழுப்பு பார்க்குறாரு. அவர் தூய தமிழ் பாவலர் பிரிஞ்சு திறனாரும் அவர்கள் பாடாத பாக்கள் இல்லை. கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் செய்ய கெஞ்சி நிற்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லைங்கிறது. ஆனால் அவர் பெற்ற புள்ள வந்து அந்த பக்கம் நின்றுக்கிட்டு அவர் திராவிடங்கிறாரு. என்ன என்ன கொடுமைன்னு பாருங்க. பாவேந்தர் முதல்ல அவங்கெல்லாம் திராவிட இயக்கத்தில் இருந்திருக்காங்க, ஐயா தே நம்ம மொழிஞாயர் கூட இருந்துக்கிறாரு, கடைசியாக திராவிடம் தீதுன்னு நூல் எழுதிட்டார். அதில் பாவேந்தன் வந்து முதல்ல திராவிட சார்பிற்கு சமஸ்கிருத கலப்பு ரொம்ப இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, அதையெல்லாம் நீங்கள் திருத்த வேண்டாம், நான் வந்த பாதையை அப்படியே வச்சுருங்கன்றார். ஆனால் கடைசி எங்கேன்றாரு, நறுக்குவோம் பகையின் பேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறை வாங்கிட்டார். இப்போ நம்ம பாட்டனாரை கூட திராவிடம்னு சொன்னார், திராவிடம் சொல்ல அவர் பயன்படுத்தினார். கடைசிக்கு ஒரு விஷய தமிழன் பத்திரிகை நடத்திட்டார். அந்த மாதிரி தான் நம்மளும் 15 ஆண்டுகளுக்கு மேலே தவற செய்தோம். நம்மளும் அதில் நடந்து வந்தோம். ஆஹா அப்படின்னு மொத்த இனமும் செத்து விழுகும் போது தான் தெரியுது சரிதான் ஐய்ய இது சரியில்லை. அது பிடல் காசு சொல்கிறாள், நீ போகிற பாதையில் உனக்கு ஒரு இடையூறும் இல்லையா, அது நீ போக வேண்டிய பாதை இல்லை, வேற ஒருத்தர் யாரோ ஒருத்தர் போன பாதை திரும்பி வாடாங்கிறது. இப்போ நம்ம இந்த பாதையில் போகும்போது எத்தனை இடையூறுகள், எவ்வளவு ஏச்சு பேச்சுக்கள், எவ்வளவு அவதூறுகள், அவமானங்கள். அப்போ என்ன தெரியுது, சரியாக போயிட்டு இருக்கு பயணம், சரியாக போயிட்டு இருக்குன்னு தெரியுது. அதில் என்ன படுறாரு பாருங்க, நறுக்குவம் பகையின் பேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசடைவாய், குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சிங்கிறாரு. அதை வெள்ளக்காரங்காலத்தில் பாடியிருந்தாருன்னா அவர் வெள்ளக்காரனை தரான்னு அர்த்தம். விடுதலை பெற்ற நாட்டுக்குள்ளே பாடுறாருன்னா இந்த கொள்ளக்காரங்களை தான் பாடியிருக்காருன்னு அர்த்தம். உருக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூட்டோட போயிட்டு கொட்டடா முரசம். நறுமண சோலையில் நரிபுக விட மாட்டோம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்ற முரசறைவாய், வெறி கொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிட்டு கொட்டடா முரசம். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறது. அதுதான் எங்க ஐயா வெங்கட்ராமன் சொல்றார், தமிழ் தேசம் மலர்ந்து தமிழர் அரசு அமையாத வரை தமிழ் இனத்திற்கு பாதுகாப்பு இல்லை. விழித்தெழுதம்லான்னு ஏன் சொல்ல வேண்டியது, பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா. அன்னைக்கே உணர்ந்து பாடி நம்மளை உசுப்புறா நம்ம மூதாதை. எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலி என செயல் செய்ய புறப்படு, சிம்புட்பறவையே சிறகை விரி எழு, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவெளி, இங்கும் நாட்டிற்கு இழிகழுதை ஆட்சியா, கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலங்கள் மறைத்து, தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை
தமக்கரும்பாளில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழிப்பற்று எங்கே விழிப்புற்று எழுங்கிறான். அந்த விழிப்புற்று எழுதான் இது. இனி தூங்கிட்டு இருந்தேன்னா உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. நீ வந்தவரெல்லாம் வாழ வைக்கும் தமிழகம். அந்த ஒற்றை பெருமையில மல்லாந்து படுத்த ஏறி மிச்சம் எல்லாம் எச்சை கட்டி போயிட்டான். முதல்ல தமிழனை வாழ வை, அதுக்கு தமிழனை ஆள வை, அப்புறம் மற்றவனை வாழ வைக்கலாம். இதான் அங்க இருக்கிற பிரச்சனை. நீ வரலாற்றை ஒவ்வொன்றா பாரு. முதல்ல உன்னை எங்கிருந்து வெளியேற்றினா, உன்னை வரலாற்றிலிருந்து வெளியேற்றிட்டான். வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது, வாழாது. வரலாற்றிலிருந்து வெளியேற்றிட்டான். எப்படி? உன்னை உன் வரலாறு என்பதே உனக்கு இருக்கிற பாடத்திட்டங்கள் எப்படி? வட இந்தியன் வரலாறு தான். நீ வீர சிவாஜியை படிப்ப, உன்னுடைய மூதாதைகள் தீரன் சின்னமலையோ புலித்தேவனையோ மருதுபாண்டியரையோ வேலுநாச்சியாரையோ அழகுமுத்துக்கோனையோ படிக்க மாட்டாய். பண்டார வண்ணியன் எல்லாம் படிக்க மாட்டாய். இருக்காது பாடத்தில். எங்க ஐயா சொல்றாரு பாருங்க, மொழி போராட்டத்தை, மொழி புரட்சியை, மொழி போர் ஈகியல் வரலாற்றை எழுது பாடத்திட்டத்தில் கொண்டு வர மாட்டார்கள். அந்த போராட்டத்தில் வெடித்த புரட்சியில் தான் திமுக ஆட்சியை கைப்பற்றது. காமராஜரை தோக்கடித்தது மாணவர் சீனிவாசன் எல்லாம் கிடையாது, தமிழ். அவர் முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல, அவர் ஒரு சாதாரண எம்எல்ஏக்கு நிற்கிறாரு. ஆனால் இந்தி திணிப்பை எதிர்த்து பெரும் புரட்சி நடக்கும் போது தமிழ் மொழியின் பற்றினால்தான் அவரை தோக்கடிச்சு தூக்கி போட்டாங்க. அந்த நேரம் ஆட்சிக்கு வந்த திராவிடம் என்ன யோசிக்குது? தமிழனுக்கு உயிர் வந்து உடம்புல இல்லை, அது மொழியில் இருக்கு. அப்போ உலகத்துக்கு முன்னாடி அவனுக்கு வாழ்வதை வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். நமக்கு முன்னாடி சத்தத்தை போட்டு அப்படியே என்ன பண்றது? ஒரு இடத்தில் கூட தமிழ் இல்லாமல் முடிச்சிட்டான். கடைசியாக பேச்சில் இல்லை, எங்குமே இல்லை. ஆட்சி மொழி இல்லை, அதிகார மொழி இல்லை, பண்பாட்டு மொழி இல்லை, பயன்பாட்டு மொழி இல்லை, வழக்காட்டு மொழி இல்லை, அது பயிற்று மொழியாகவும் இல்லை. கடைசியாக பாடமொழியாக வந்துச்சு. ஒரு பாடமொழியாக அது விருப்ப பாடமாக மாறிச்சு, யாரும் விரும்பலை, மொழி செத்துருச்சு. அப்போ வரலாற்றிலிருந்து வெளியேற்றி நீ வல்லபாய் பட்டேல தான் படிக்கப்பான். வ உ சிதம்பரனார் நம்ம தாத்தனை படிக்க வைக்க மாட்டான். சான்சிராணி லட்சுமிபாயை தான் படிக்கப்பான். வீரம்னாவே உனக்கு சான்சிராணி தான். இங்கே வேலுநாச்சியாரெலாம் வீரம்ல, அது விளக்கு மாதிரி தொடப்பு கட்டி குச்சி வச்சு இந்த மாதிரியே காட்டுவான். நம்மளை இப்போ படிக்க விட மாட்டான். ஏன்னா நீ உன் வீர பெருமை, நீ உன் பாட்டுங்களை வீரத்தை அவனுடைய ஆளுமையை அரசாட்சியை தெரிஞ்சுக்கிட்டீன்னா என்ன பண்ணுவா? நிமிந்துருவில்ல. உனக்கு பெருமை வந்துன்னா நிமிர்வு வரும் உனக்குள்ள. நான் இப்படிப்பட்ட பெருமைக்குரிய இனத்தின் மக்கன் மகன் நான். உனக்குள்ள தாழ்வு மனப்பான்மையை விதைக்கணும். உன்னால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லணும். உன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது, சிறந்தது என்கிற எண்ணத்தை உனக்குள்ள விதைக்கணும். இதையெல்லாம் செய்தார்கள் இவர்கள். வரலாற்றிலிருந்து வெளியேறிட்டியா? கடைசியா மொழி. வழிபாட்டிலிருந்து வெளியேறின, அங்க உன் நீ வெளியேறணும். உன் தாய்மொழியை தூக்கிட்டு வேற சமஸ்கிருதம் வந்துருச்சு. தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்ங்கிறது இல்லை, தமிழிலும். இப்போ இவர்கள் சொல்கிறார்கள்ல, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. தமிழ்நாட்டு இளைஞன்னா 1.5 கோடி வட இந்தி வந்திருக்கான். அவன் இப்போ தமிழ்நாட்டு இளைஞன் தான், அவனுக்கு வேலை வாய்ப்பா? எப்படி பாரு, முதல்ல வழிபாட்டிலிருந்து நீ வெளியேறிட்ட, அங்கே உன் தாய்மொழி வெளியேற்றப்பட்டுருச்சு. பிறகு அங்கிருந்து மெதுவாக மெதுவாக உன் ஒவ்வொரு இடமா வருது. கடைசியாக எங்கிருந்து நீ வெளியேற? உழைப்பிலிருந்து வெளியேற. எந்த வேலையும் செய்யலாம் இழிவு அல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்ற கற்பித்தல் இல்லை. அந்த புரிதல் நம் மக்களுக்கு இல்லை. ஒரு உளவியல் நோய். இங்கே தேநீர் கடை வைக்கணுமா? இந்த பரப்பை கிளாஸுகள் வருதா, இந்த பள்ளப்பை கிளாஸுகள் வருதா, இந்த நாடார் பை கிளாஸுகள் வருதா, இது பேசுறது. இவனுக்கு உள்ளூர்காரனுக்கு சாய் தெரியும்ல, அவன் கேரளாவிலேருந்து வந்தான். சேட்டா சாய் விடு. சாய் அவன் வெந்நீரில் வச்சுருக்கான், எல்லா கோலையும் கழுவிட்டு. சாய் ஒரு டீ வந்து 10 ரூபா. எத்தனை பேர் எத்தனை டீ குடிக்கிறான்னு பார்த்துக்க. உன் பொருளாதாரம் எங்கே போகுதுன்னு பாரு. ஆனால் இங்கே இந்த கோலை கழுவுறதுக்கு வைக்கப்பட்டு நீ அரபு நாட்டில் கக்குஸ் கழுவிட்டு இருக்க, அது கண்ணுக்கு தெரியாமல் எதையும் செய்யலாம். இங்கே மாடு மேய்க்கிறது அவமானம், ஆனால் அங்கே ஒட்டகம் மேய்க்கிறது பெருமை. துபாயில் இருக்கார் பொண்ணு, யாருக்கு? துபாய் மாப்பிள்ள. துபாய்க்கே பொண்ணை கட்டி கொடுக்குற மாதிரி துபாய் மாப்பிள்ள. அவர் அங்கே என்ன செய்கிறாரு? ஒட்டகம் மேய்க்கிறாரு. சிங்கப்பூரில் பீடா கடை வச்சிருக்கிறோம், நம்ம ஊரில் தொழிலதிபர் கட்டி கொடுக்குறோம் பாங்க.
அவன் என்னடா பண்றான், அங்க பார்த்தா பீடா கடை வச்சுட்டு வந்திருக்கான். உண்மையிலே தம்பி, யார் அந்த தொழிலதிபர், என்னடா பண்றாங்கன்னு அண்ணா பீடா கடை வச்சிருக்கானே, என்னத்தையாவது சொல்லி ஒரு உளவியலா ஒரு நோயாயிருச்சு, தாழ்வு மனப்பான்மையில தள்ளிட்டான். விவசாயம் பார்ப்பது, வேளாண்மை செய்வது படிக்காதவன் செய்யற வேலை என்று கற்பித்ததை நம்பிட்டமே. பில்கேட்ஸ் 2.5 லட்சம் ஏக்கர் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணிருக்கான். பில்கேட்ஸ், நீ அமெரிக்கா பெரிய முன்னேறிய நாடு, கம்ப்யூட்டர் நாடு, ஆவோ அப்படின்னு சரிவாதி வேளாண்மையை கையில் வச்சிருக்கான். லட்சக்கணக்கான ஏக்கரில் மாடுகளை மேய்க்கிறான். சரிவாதி வேளாண்மை கை 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 கையில் வச்சிருக்குது அமெரிக்கா. இவங்களை போல டிஜிட்டல் பீத்திக்கிட்டு இருக்கிறது இல்லை. அங்க மனித கழிவை வந்து எந்திரம் அல்லது அதை பார்த்த பிறகாவது இதே மாதிரி நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கணும்ல இந்த டிஜிட்டல் காரர்கள். ஏன்னா அல்றவன் நாங்கிறதுனால அவனுக்கு அது அவமானமா இல்ல, அந்த அந்த இடத்துக்கு வரல. அவன் வாக்கை வாக்கு சீட்டில் பதிவு செய்கிறான், மனித கழிவை எந்திரம் அல்லது. இங்க வாக்கை எந்திரத்தில் பதிவு செய்கிறான், மனித கழிவை மனிதனை அள்ளி கொண்டிருக்கிறான். இதுதான் இவர்களுடைய சனாதன கோட்பாடு, இதுதான் இவர்களுடைய தர்மம். என்ன கேக்க, படித்தவன் எப்படிங்க விவசாயம், படித்தவன் ஏங்க வேளாண்மை செய்யணும்னு கேட்கிறான். என்னை மடக்கிறான். படித்தவன் எதுக்கு சாப்பிட்றான், பட்டினி இடந்து போண்டிதானே, எதுக்கு சாப்பிடணும்? மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தான் இந்தியா அதிக அந்நிய செலவணி ஈட்டுகிறது. 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்யுது. அது 4 முதலாளிகள், ட்ரெடிஷன் மீட்டுன்னு அதுக்கு பேர். ஒருத்தர் தான் இஸ்லாமியர், மீதி 3 பேரும் பிராமணர்கள். ட்ரெடிஷன் மீட்டுன்னு மாட்டுக்கறி நான் சொல்லும்போது இவர் ஏதோ சொல்கிறாருங்க, ஏதோ சொல்கிறாருங்க. நம்மளே சொல்லிட்டார், பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹே. அவர் நம்மளே சொல்லிட்டார். பிரேசிலுக்கு நமக்கு தான் போட்டி இருந்துச்சு, பாலில் அவன் முதல்ல நம்ம 2வது. இப்போ பாலிலே வருது, எங்கே மாடு இருக்கு? ஆந்திராவிலேருந்து உனக்கு பால் வருது, உனக்கு கறி வருது, ஆடு வருது. அவமானம் அவமானம் என்று சொல்லி சொல்லி எந்த வேலையும் செய்யாமல் வெளியேற்றிட்டு கடைசி என்ன ஆயிடுச்சு, தச்சு வேலை நீங்கள் செய்யலை, ஆனால் மலேசியா சிங்கப்பூரில் அந்த வேலை தான் செய்யல. சென்ட்ரிங் கம்பி கட்டுற வேலைக்கு நீ போகலை, கட்டடம் கட்டுற வேலைக்கு கொத்தனார் வேலைக்கு நீ வரலை, ஆனால் இந்த வேலையை தான் நீ வெளிநாட்டில் போய் செய்கிற. அந்த சொந்த நாட்டில் செய்கிறதுக்கு உனக்கு அவமானமா இருக்கு. அதை விதைத்தவர்கள் இவர்கள் தான். உழைப்பிலிருந்து நீ வெளியேறிட்ட, வெளியேறினவன் என்ன ஆயிருது, ஒரு திட்டத்தை கொண்டு வரான், 100 நாள் வேலை திட்டம்னு. 100 நாள் தான் வேலை, 100 ரூபா தான் சம்பளம். இதை இடதுசாரிகள் அது என்னதான் இருக்குன்னு நான் கேட்கிறேன், என்னத்துக்கு இது கட்டி பிடிச்சாங்க, இதை முற்போக்கு சிந்தனைங்கிறாங்க. ஒரு நாட்டை வளர்த்தெடுக்கிற ஒரு தேசத்தின் தலைவன் தொலைநோக்கோட என்ன யோசிக்கணும்? உழைப்பிலிருந்து மக்கள் வெளியேறி சோம்பி இருப்பதற்கு காசு கொடுத்தா அந்த நாடு எவ்வளவு நாளத்துக்கு இந்த காசை கொடுத்துரும், அந்த நாடு எப்படி வளரும், முன்னேறும்? மனித அறிவாற்றல், மனித உடலாற்றல், இது ரெண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டுகிற நாடு எதுவோ அந்த நாடு தான் வாழும் வளரும். நீங்க வேளாண்மைக்கென்று தனியா பட்ஜெட் போட்டா பயிர் விளையாது, எப்படி விளையும்? அங்க நிலத்துல களத்துல இறங்கி வேலை செய்ய ஆள் வேணும்ல, இல்லையே. 2 ஏக்கர் நிலத்தை ஒரே நாளில் அறுத்து பொழுது சாயறதுக்குள்ள கொண்டு வந்து அடிச்சு மாடை விட்டு புனையில் பத்தி நெல்லை குமிச்சு போராக்கி அப்படி அப்படி குமிச்சு வச்சு வைக்கோல போட்டு மூடி வச்சுட்டு போயிடும் ஒரே நாள். அம்மா வந்து 1 ஏக்கர் நிலத்தை 7 நாள் அறுத்துருக்காங்க, 7 நாள். ஏமான்னு கேட்டா ஆள் இல்லை, காரணம் 100 நாள் வேலை திட்டம். எங்கூர் சிவகங்கையில் 100 நாள் வேலை திட்டத்தை வந்து படம் எடுத்து அனுப்பியிருக்காங்க, வீடியோவில் இருக்குது பாருங்க. கொக்கோ விளையாடுறாங்க பெரியவங்க, இந்த வயசான பொம்பளை. அண்ணா உண்மையில் என்ன வந்திருக்குல்ல, அதுதான் அங்கே போய் அதிகாரி நீங்கள்லாம் இப்படி ஒரு வேலை ஏன் உட்காந்துருக்கனால சீமான்லாம் அவங்களை திட்டார். நான் திட்டலை, என் திட்டமே வேற, 100 நாள் வேலை திட்டத்தை நான் நீக்கலை, நீக்கலை. 60 வயசா அம்மா, நீங்கள் உழைக்க வேணா வீட்டில் இருங்க, 290 ரூபாயா ஓய்வூதியம், வீட்டிலே சாப்பிட்டுரு, 60 வயசுக்குள்ளே இருக்கிறேன், வா நீ வா. நீ என்ன செய்ய, ஒன்றும் இல்லை, நாட்டை தூக்கி போடு, சுமந்து ரொம்ப தரமாண்ணா எடுத்து போடு, நீ நடு நாத்தன். இப்போ பாருங்க, நடவுக்கு ஆள் இல்லை. திருநெல்வேலியில் வட இந்திய பெண்கள் நட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் இங்கே இந்த அண்ணா கேக்க நகர அசோக் நகர் பக்கம் போங்க, 1000கணக்கான இளைஞர்கள் மஞ்சள் தொப்பியை வச்சுக்கிட்டு கட்டட விலைக்கு போய்கிட்டு இருக்கான். தினம் லாரியில் வந்து ட்ரெயினில் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி ஒரு உணவகத்தில் ஒரு ஆள் இல்லை. இந்த வாயில் காவலன் வேலை கூட இப்போ நமக்கு இல்லை. ஒரு நாள் அங்கே
அந்த லீலா பேலஸ்னு ஒரு விடுதி இருக்கு, அங்க போய் இறங்குறேன். அந்த காடிக்காரே, யாக்கா நீங்க எல்லாம் எப்படா வந்தீங்க? வந்துட்டான் போன மாசம் எங்கால நின்று அண்ணே வாங்க வாங்க வண்டி பின்னாடி கொண்டாங்கன்னா இப்ப இவ காடிக்காரங்க பேக்கின்றான். ஒன் ஒருத்தன் கிடையாது வாழ். அவன் இங்க இங்கிருந்து பேசுவான், இந்தி படிக்காம நீங்க கும்மிடி பிண்டி தானே டீ கூட குடிக்க முடியாது. டீ குடிக்கிறதுக்கு அதுக்கு இந்தி பாணி புரிய என்ன கருமத்துக்கு நான் அதை திங்கணுங்கிறேன். எதுக்கு திங்கணும்? இந்திய திணித்தால் தானே நீ எதிர்ப்பாய். இந்திக்காரனே திணிக்கிறேன். லட்சக்கணக்கா இல்ல கோடிக்கணக்கா, ஒன்றரை கோடி பேர் வந்திருக்காங்க. ஒன்றரை கோடி நீ இனிமே சாதி பெரும நாங்கெல்லாம் என்ன ஆளுங்க தெரியுமில? நாங்க தான் பெரிய கூட்டம்னா செருப்பு கழட்டி அடிச்சிருவோம். அவன் அடிக்கிறான்ல திருப்பூர்ல. அம்மா வானதி சீனிவாசன் வென்ற 20,000 ஓட்டு யாரு? அவன் போட்டதுதான். வட இந்தியன் ஓட்டு காங்கிரசுக்கு கூட அல்ல, அவ்வளவும் பிஜேபி ஓட்டர்ஸ். வேலை செய்யும்போது யாருக்கு கூட மோடிஜி மோடிஜி மோடிஜின்னு போயிட்டு இருப்பான். எதுக்கு நீ இதை சொல்றேன்? நீ நிலத்தை இழந்தவன். இமயமறை பறை வாழ்ந்த இனக்கூட்டம் எங்க நிக்கிறாய்ன்னு யோசிச்சுக்க. அதுதான் ஏ வெங்கட்ராமன் சொல்றாரு, நீ ஒரு குழுவாயி புழுவாயிரு. அப்புறம் அவன் காலுக்கு கீழே அடிமை நாயாக இருந்து நெளிவதை தவிர உனக்கு வாய்ப்பு கிடையாது. நீ வாழ வலிக்கிற அளவுக்கு ஆட்டினாலும் ஒரு ரொட்டி கூட போட மாட்டான் உனக்கு. நீ நக்கி போய் தான் பிழைக்கணும். தெரிந்தவர்கள் வரலாற்றில் என்ன என் இனத்திற்கு நடந்திருக்கிறது, இனி நடக்கும் என்பது தூர பார்வை இருப்பதனால் நாம் இதை எச்சரிக்கிறோம். ஈழத்தில் என்ன நடந்ததோ அது நாளைக்கு இங்க நடக்கும் உனக்கும் எனக்கும். என் தம்பி கலைஞன் சொல்ற மாதிரி இரண்டு தலைமுறைகள் தமிழ் எழுத படிக்க தெரியாம உருவாயிருச்சு. பேசுவான் அது தமிழ் இல்ல, தமிங்கிலம் பேசுவான். அது எது சமஸ்கிருதம் எது ஆங்கிலம் எதுவுமே தெரியாது அவனுக்கு. அப்படி என்றால் உன் இனம் அழித்து ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்குது. மொழியிலிருந்து நீ வெளியேறிட்டுனா அழிஞ்சிச்சு உன் இனம். முகம் சிதைந்து அழிந்தால் ஒரு பிணத்தை எப்படி அடையாளம் காட்ட முடியாதோ, மொழி சிதைந்து அழிந்தால் ஒரு இனத்தை அடையாளம் காட்ட முடியாது. இது வரலாறு நெடுகிலும் பல்வேறு தேசியங்களுக்கு நிகழ்ந்த பெருந்துயரம். இதை நாம பார்க்கிறோம். நல்லா கவனிச்சுக்கணும். ஒற்றை நம்பிக்கை இருந்தது, நமக்கு ஒரு தாயகம் உருவாக போகிறது. அது தனித்தமிழில சோசலிச குடியரசு. அங்க ஆகப்பெரும் தலைவர் நமக்கு இருக்கிறார், அவன் இந்த இனத்தை உயிர்ப்பித்து விடுவான் என்று நம்பணும். அதுவும் முடிக்கப்பட்டுச்சு. கடைசி அந்த ஒரு குண்டு நிலம் தான் இருக்கு உனக்கு. இதையும் ஊரான உழவிட்டினா நீ செத்த. அதை நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப என்ன ஆயிருது? முன்னாடி வந்த தேர்தலுக்கே வந்து 70 லட்சம் பேர் ஓட்டுரிமை பெற்றிருந்தான் வட இந்திய. இப்ப 2 கோடிட்ட நெருங்கி இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். 2 கோடிட்ட வந்திருப்பாங்க. அதுல 1.5 கோடி பேர் ஓட்டுரிமை பெற்றுட்டான்னு வச்சுக்க. இப்ப இன்னர் லைன் பெர்மிட் ஐயாவுக்குலாம் தெரியும். வெங்கட்ராமன் நாங்க போகும்போதெல்லாம் இங்க வடகிழக்கு மாநிலங்கள்ல அந்த மேகாலயா திரிபுரா நாகாலாந்து இதுக்கெல்லாம் வந்து இன்னர் லைன் நீங்க எவ்வளவு நாளும் தங்குவேன். பாஸ்போர்ட் மாதிரி தான், விசா மாதிரி. அப்படி ஒரு முறையை இங்க கொண்டு வரணும். எத்தனை நாள் தங்குவ? என்ன உழைப்புக்கு வர்ற? எங்க தங்குவ? நீ யாரும் இங்க இரு, ஓட்டு உன் மாநிலத்தில் போய் போடு. ஓட்டு நீ அங்க போய் போடு. அப்ப ஏன் ஆளு மகாராஷ்டிரா இருக்கானா? வீடு நான் இங்க ஓட்டு உரிமை கொடுத்துறேன். டேய் வந்து போட்டு போட, அவ்வளவுதானே. அதிகமா காஸ்ட்லி ஓட்டு வச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நம்ம தான் ஆஸ்திரேலியால இருந்து வருவான், அமெரிக்கால இருந்து வருவான். அவ அண்ணன் டிக்கெட் போட்டேனே வந்துருவனே வந்துடுவோம். நம்ம வீட்லையும் சொல்லிட்டேன் நம்ம ஓட்டு விவசாயிக்கணும். அப்போ நான் தான் ரொம்ப காஸ்ட்லி ஓட்டு வச்சிருக்கேன் பாருங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் இப்போ விமானத்தில் வந்து போவான். அப்போ அது மாதிரி இது என்ன நடக்கும்னு பாருங்க. இப்போ என்ன நடக்கும் பாருங்க. இது நடக்கும் பாருங்க. இப்போ அது வந்துடுறானா? வந்து நம்ம உழைப்புலேருந்து எழுதிட்டான் அவன் சென்றிங். அவன் வந்து இது இப்போ வந்து எங்கள் மாமாலாம் இந்த ஏலக்காய் தோட்டம் வச்சிருக்காப்படி. அவர் சொல்றாரு, மர்மேனே இந்த பீகார்காரங்க தான் ஒரு பிரச்சனையும் இல்லை மர்மேனே. 10,000 ஆறு மாதத்துக்கு ஒரு நாள் விடுமுறை கேட்குறான். அவன் போயிட்டு வருவான், உடனே வந்துடுவான். அவனே சமைச்சு சாப்பிட்டுக்குருவான். ஒரு தொல்லையும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அவன் மாடா வேலை செய்கிறான் மருமேனேங்கிற அப்படி. எல்லா தோட்டங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் வேலைக்கு வந்து நிறைச்சிட்டான். இப்போ உன் உழைப்பிலிருந்து நீ வெளியேறினவனா அந்த உழைப்பு தேவைப்படுது. அதை அவன் இட்டு நிரப்பிடுறான். இப்போ நீ அவனை வெளியேற்றவே முடியாது. ஏன்னா நீ உழைக்க தயாராக இல்லை. இப்போ இந்த 100 நாள் வேலை திட்டத்தையே நான் வேளாண் குடிமகன், 400 ரூபா கொடுக்குறேன். என் வீட்டுக்கு நடவுக்கு வந்தால் அறுப்புக்கு வந்தால் கரும்பு வெட்ட வந்தால் 400 ரூபா கொடுக்குறேன்னு. நீ எவ்வளோ கொடுக்குற? 200. 200 சேர்த்து
கேரளாவில் செயல்படுத்திருச்சுல அண்ணன் சொல்றேன்ல அதை என்ன பண்ணுதுன்னா நீங்க வந்து இதுக்கு ஒரு அலுவலகம் மாதிரி வச்சிருக்கான் அங்க வந்து நீங்க பதிவு பண்ணிருந்த எனக்கு வந்து ஒரு 50 ஆள் வேலைக்கு தேவைப்படுது அப்படின்னு இப்ப இந்த 50 பேரை என்ன பண்ண 100 நாள் வேலை திட்டத்தில் 50 பேரை என் நிலத்துக்கு அனுப்பிடுவான் நானும் சம்பளம் கொடுத்துருவேன் இங்கேயும் வந்து 200 அனுப்பிடுவான் அப்ப 400 இல்லாம நீ கொடுக்குற 600 கொண்டு போய் அப்படி வாழட்டும் ஆனால் உழைப்பை உடல் ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தட்டும் இப்ப விளைச்சல் பெருகும் உற்பத்தி வரும் அப்படிதானே இருக்கணும் நீ இப்படியே உட்கார வச்சு எனக்கு 100 கொடுத்து விட்டு எத்தனை நாளை கொடுப்ப அப்புறம் உணவுக்கு எங்க போவ உணவு பற்றாக்குறை எதிர்கொண்டனா என்ன ஆகும் அந்த சிந்தனை அவர்களுக்கு கிடையாது வேளாண்மை விட்டு வேளாண் குடி மக்கள் வெளியேறுவதற்கு பெரிய காரணமே இதுதான் இந்த 100 தான் அதை ஆக்கப்பூர்வமா இந்த உழைப்பை இந்த இருக்கிற உழைப்பை இதுல ஈடுபடுத்தினா விளைச்சல் பெருகும் இல்ல அதை அதை சொன்னோம்னா 100 வேலை திட்டத்தை எதிர்க்கிறிய முழுசா கேட்டு பேசப்பா எதையும் முழுசா கேட்கறது இல்ல இப்ப இதையும் கூட பாதி நறுக்கி போட்டு பாருங்க எதிர்க்கிறாரு பாருங்கம்மா அவ்வளவுதான் பேசிருப்பான் அது அப்ப என்ன ஆயிருது இப்ப என்ன ஆகும்னா நீங்க பாருங்க புதுவை ரத்தினதுரை அண்ணன் நம்ம அண்ணன் பாடின கவிதை தான் என் அன்பான மக்களே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் காரணம் நீங்கள் தாயின் கருவறையில் 10 தான் உங்களை தாய் சுமக்கிறார் ஆனால் இந்த பூமி தாயோ வாழ்நாளின் இறுதி நொடி வரை உங்களை சுமக்கிறார் அன்னையின் மடியில் இருந்து இறங்கி அடுத்தடி எடுத்து வைத்தது அவள் நெஞ்சில் தானே நீங்கள் இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ எருவாவதும் அவள் காலடியில் தானே ஆதலினால் என் அன்பு மக்களே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள் நிலத்தை இழந்தீர்கள் என்றால் பலத்தை இழப்பீர்கள் பலத்தை இழந்தீர்கள் என்றால் இனத்தை இழப்பீர்கள் ஆதலினால் என் அன்பு மக்களே பேரன்பு கொண்டு உங்கள் தாய் நிலத்தை காதலிங்கிறார் அதை இப்ப நம்ம சொல்ல வேண்டியிருக்கு நீங்க எச்சரிச்சுக்கல தமிழ் இளம் தலைமுறையினர் விழிப்புற்று எழலைனா நிச்சயமாக நாம் இந்த நிலத்திலிருந்து அடித்து விரட்டப்படும் ஈழத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட போது நம்மளை அண்டி உண்டி பிழைக்க வந்த சிங்களர்கள் ஐயா அறுக்க சொன்னாரு பாருங்க நாம பிழைக்க வந்த இடம்னே பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அது என் பூர்வீக நிலம் பிழைக்க போனது இங்கிருந்து போன மலையக மக்கள் இந்திய வம்சாவளியினர் மக்கள் ஆனால் ஈழத்தமிழ் மக்கள் அந்த நிலத்தின் பூர்வீக குடிகள் அதே நம்ம பிழைக்க போன இடத்துல பிரவார நாடு கட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க பல பைத்தியங்கள் பேசிக்கொண்டு தெரியறாரு அது இல்லை அங்கு வந்து ஒண்டி அண்டி வந்த சிங்களன் அடித்து நம்மளை விரட்டினான் அது தூய சிங்களர்கள் குறைவு தெலுங்கு நாயக்கமார்கள் தான் அங்க இருக்கிற தேன நாயக்க திசை நாயக்க பண்டார நாயக்க அது சொன்னா கோச்சுப்பான் போரை நடத்தி அழித்ததே இவர்கள் தான் ராஜபக்சே இந்த சிறிசேனாலாம் எதுக்கு இங்க பாருங்க நீ புத்தனை ஏற்றுட்ட புத்தனை ஏற்று பௌத்தத்தை தழுவிட்ட உனக்கு வெங்கடாசலதி கோயில் என்ன வேலை என்ன வேலை இனப்பற்று நீதான் புத்தனை வழிபடுற புத்தனை வழிபடுற இல்ல அப்புறம் இங்க வேலை கனடா வந்து காமன்வெல்த் மாநாட்டுக்கு போக மாட்டேங்குது மொரிசியஸ் மாலத்தீவு அதிபர்கள் போக மாட்டேங்கிறாங்க ஒரு இனத்தை கொண்ட ரத்தக்கரை யோந்த ராஜபக்சையை நாங்கள் குலுக்க மாட்டோம் என்கிறார்கள் ஆனால் அருகில் இருக்கிற ஒரு சகோதர மாநிலத்தினுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சிவப்பு கம்பளம் விரித்து நம் இனப்படுகொலையாளன் நம் இனத்தை கொன்று குவித்தவன் நம்ம வந்து சர்வதேச நாடுகளில் நீதிக்காக நின்று கொண்டிருக்கிற போது நமக்கு தோல் கொடுக்க வேண்டாம் துணை நிற்க வேண்டாம் ஆனால் அந்த செயலை பாருங்கள் சிவப்பு கம்பள வரவேற்பை விரித்து வரவேற்று அவரை வழிபட வைத்து திருப்பி அனுப்பினார் அப்படி வழிபட நம்ம எதிர்க்கும் போது வழிபட வர்றவர்களை எதிர்க்காதீர்கள் இந்த இந்து முன்னணியை இங்க இருக்கிற RSS BJP காரர்கள் அங்கே என் வழிபாட்டு தலங்களை இடித்தான் சிங்களன் ஏன் பேசல ஆனா இடிக்க கொடுத்த கடப்பாறையும் மண்வெட்டியும் இவர்கள் கொடுத்தது குண்டு போட்டு என் கோயிலை இடித்ததற்கு குண்டு கொடுத்தது இவர்கள் அதனால அதை பேச மாட்டாங்க அதுதான் இங்க இருக்கிற கொடுமை அது இன்னொன்னு எங்க அண்ணெல்லாம் பேசினாங்க அதுல ஐயா பெரியாற்ற கேட்கும்போது கூட அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொல்றதை கேட்டு அப்படியே அனுசரிச்சு போயிருங்க அப்படியே அடிமையா போயிருங்கிறதான் இப்ப என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இப்ப இங்க ராஜேஷ் ஜெயினா
திமுக அவர் இடம் கொடுத்துச்சே அவருக்கு கொடுத்த மாதிரி இனி என்ன பண்ணுவான் அவன் அடர்த்தியா வாழ்ற இடத்துல அவனே நிற்பான். இப்ப திருப்பூர்லாம் பல இடங்கள அவங்க ஓட்டுலதான் பிஜேபி வெல்லுது அண்ணா. இப்ப என்ன ஆயிரும், 1.5 கோடிக்கு மேல 1 கோடிக்கு மேல வாக்காளர் உரிமையை பெற்றவங்க தங்கிட்டாங்கன்னா இந்த நாட்டு அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தான் தீர்மானிப்பான். அப்ப நம்ம அதிகாரமற்ற, அரசியலற்ற, அதிகாரமற்ற, பாதுகாப்பற்ற அடிமை இனமா மாறிடுவோம். சிங்களர்கள் அழித்து விரட்டிய போது அழித்து விரட்டியது போல வட இந்தியர்கள் நாளை இந்த நிலத்திலிருந்து நம்மளை அடித்து விரட்டினால், இப்பவே அடிக்கிறான், திருப்பூர்ல அடிக்கிறான், அடித்து விரட்டினால் ஈழத்தில் அங்கு விரட்டப்பட்டு இங்க இங்க வந்து நிக்கிறதுக்காவது ஒரு தாய் நிலம் இருக்கு. ஏதிலிகள் அகதிகள் என்றாவது ஒரு நிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஆனால் இங்கிருந்து விரட்டப்பட்டால் நாம் எங்கு செல்வோம் என்பதை நீங்கள் பாருங்க. நைஜீரியால கென்சரவான் அந்த மீத்தே நீத்தேனுக்கு எதிராக போராடி அந்த போராளி அந்த கருப்பு சகதி தோய்ந்த அந்த கை மண்ணை இப்படி தொட்டுக்கிட்டு பேசுறான், என் அன்பு மக்களே போராட வாருங்கள், இல்லையென்றால் நாம் அழித்து ஒழிக்கப்படுவோம், தப்பிச்செல்லவும் இடம் இல்லைங்கிறான். அதே தான் நானும் உங்களுக்கு சொல்றேன், தப்பிச்செல்ல இடமே கிடையாது. எந்த இடத்துல போய் நிப்ப? இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அதெல்லாம் இங்க செயல்பட தொடங்கிருச்சு. அவன் வந்து இங்க நம்மள்ட்ட வந்து கோதுமை எல்லாம் வாங்கிட்டு போயிருவான், அரிசி எல்லாம் வாங்கிட்டு போயிருவான். ஆனா நீ எந்த மாநிலத்தில் வரிசையில் நின்று ரேஷன் பொருளை வாங்க முடியும்? இந்தியா ஒரே நாடே இல்லைங்கிற இவன் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே இதெல்லாம் செயல்படுத்தி கொண்டு வர்றார்கள். ஒரே வரியவே ஏற்றிருக்க கூடாது. அந்த அம்மா எதிர்த்தார்கள், ஜிஎஸ்டி உதய மின் திட்டம் அதெல்லாம் எதிர்த்தார்கள் ஜெயலலிதா. இன்னைக்கு நீ நினைச்சு பாரு, வங்கி பணிக்கு உன் ஆள் இல்ல, தமிழ்நாடு மின்துறையிலேயே உன் ஆள் இல்ல, உன் ஆள் இல்ல, தொடர் வண்டி துறையில 400 பேர் இருந்தா அதுல 4 பேர் அல்லது 3 பேர் நம்மால் இருந்தா பெருசு. அப்ப மாநில உரிமையை காப்பாத்துன்னு சொன்ன கேரளாவா, அந்த கேரள மாநிலத்துக்காரனுக்கு அந்த இடத்துல முன்னுரிமை கொடுத்துரு. தமிழ்நாடா என் மாநிலத்துக்குள்ள எனக்கு முன்னுரிமை கொடுத்துரு வேலையில. அப்படி வரும்போது ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் முன்னுரிமை வந்துடும். ஆனா அப்படி இல்லை, முழுக்கவே வட இந்தியர்கள். அப்ப நீ வேலை வாய்ப்பை இழப்பதோடு உன் நிலத்தை இழந்து நிலத்திலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள். அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்கிறார் நம் தலைவர் மேதகு வி பிரபாகரன் அவர்கள். உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து, இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதை ஏற்றவன், நிக்கவே இடம் இல்ல, நிக்கவே இடம் இல்ல உனக்கு. நான் ரஷ்யாவை பார்த்து கேட்கிறேன், நான் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பார்த்து கேட்கிறேன், பைத்துக்கிறான் போடாமா, நிக்கவே நிக்கவே உனக்கு இடம் இல்லையே. அப்ப முதல்ல நம்ம இடத்தை உறுதி செய்யணும். அவர்கள் எப்படி ஐயா வெங்கட்ராம் அவர்கள் சொன்னது போல, அவர்கள் எப்படி இந்து, இந்தியா, இந்தி என்பதை நிறுவ துடிக்கிறார்களோ, அப்படி திராவிடர்கள் திராவிடம், திராவிட நாடு, திராவிட மாடல் அதை நிறுவ துடிக்கிறார்கள். நாம இந்தியா என்பதை என் நாடு என்கிறோம், பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்கிறோம். அதே அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை நம்ம சொல்லும் போதெல்லாம் அவங்க சொல்ல, அதே ஐயா வைரமுத்து அவர்கள் எடுத்து பேசும்போது சொல்லியிருக்காரா அப்படியா, இந்த நூல் வெளியீட்டு விழாவில் தான் பேசுறாரு. அது டோனி ஜோசப் ரிச்சர்டு மார்டினும் தெற்காசியம் முழுமைக்குமே பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான், மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு இனம் வந்து குறுகி குறுகி வருது. இப்ப ஏன்னா பெரியாரை தமிழர் என்று நிறுவலைனா ஸ்டாலின் நீங்க யாருன்னு வந்துடும். அவர் தன்னை தமிழர்னு சொல்வாரு, நாங்க கூட அவரை தமிழராக ஏற்கிறோம். ஆனால் ஐயா காமாட்சி நாயுடு ஏற்கனும்ல, அவரே ஏற்கனும்ல. மறுத்து இருக்கிறது இல்ல, அவர் சொல்றாரு நான் திமுக தான் இருக்கேன். ஆமா வரவாடுன்னு சொல்ற இல்ல, உங்களுக்கு பிரதிநிதித்துவம் தெலுங்கர்களுக்கு இருக்குதா இந்த ஆட்சியில? கொஞ்சம் குறைவு தான், ஆனாலும் முதலமைச்சரே எங்க ஆளுங்கிறதுல எங்களுக்கு ஒரு அவன் தான் இவர் பதவி இருக்கும்போது அங்க பதாகை வச்சு பட்டாசு வெடிக்கிறானப்பா, டிவி 9ல படிக்கிறானா, அது 9 மினிஸ்டர்ஸோ அது அந்த அவரோ அது அவருக்கா மணவாடுகாரோ இவருக்காருன்னு பேசுறானே, பேரெல்லாம் படிக்கிறானே, படிக்கிறான்ல. இதை நம்ம பேசிட்டோம்னா நம்மளை கேட்டான்ல, அவர்கள் எல்லாம் தமிழர்களா ஏற்க மாட்டீர்களா, அவர்கள் தமிழர்கள் இல்லையா? அப்புறம் எதுக்கு ஆண்டுக்கு ஒரு தடவை தெலுங்கர்கள் மாநாடு நடக்குது, எதுக்கு பேச்சு கிடையாது. கட்சி தெலுங்கு பேசும் தமிழர் கட்சின்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க,
தமிழ ஏன் தெலுங்கு பேசணும்? தமிழ் பேசும் தெலுங்கர் கட்சின்னு ஆரம்பிச்சு அதுல நேர்மை இருக்கு, அதுல நேர்மை இருக்கு. ஆரம்பிங்க வேணான்னு சொல்லல, ஆனா தமிழ் பேசும் தெலுங்கர் கட்சின்னு ஆரம்பிக்கணும். தெலுங்கு பேசும் தமிழர் கட்சி, அதாவது என்ன என்ன செய்யறது? வேதனையே சிரிச்சு அப்படி மலிப்பி அப்படியே கடந்து கடந்து போய் வேலை செய்ய வேண்டியது இருக்கு. நாற்பக்கமும் பகைவர் கூட்டம், நடுவில் தமிழ் தாய்ங்கிற மாதிரி நாற்பக்கமும் பகைவர் கூட்டம், நடுவில் நாம் தமிழர் கட்சியா இப்ப நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். அதனால எப்படியாவது போராடி வென்றாகணும், இல்லைன்னா நம்மளை கொன்று முடித்து விடுவார்கள். அதுல எந்த மாற்றம் கிடையாது, எது ஒன்றுமே நமக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு பக்கம் அவர் வித்துக்கிட்டு வர்றாரு இந்தியாவை. அவர் சொல்றான்ல, ஒரு தம்பி எழுதின பிரமாதமான பதிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, நீங்க என்ன எல்லாத்தையும் வித்துட்டாங்கிறீங்க, வித்துட்டாரு வித்துட்டாரு மோடிங்கிறீங்க, நீங்க அதையும் அப்படி சொல்றீங்க, அப்படி சொல்லாதீங்க. சிபிஐ வாங்கிட்டாரு, வருமான வரித்துறை வாங்கிட்டாரு, நீதிமன்றத்தெல்லாம் வாங்கிட்டாரு. அவர் சொல்றான், அதெல்லாம் வாங்கியிருக்காருல்ல, எல்லாத்தையுமே வித்துட்டாருன்றீங்க. அது மாதிரி எதா இருந்தாலும் எல்லா இப்ப கடைசியா லாபத்தில் ஓடிக்கிட்டு இருந்தது இந்த எல்ஐசி. அதை 20 விழுக்காடு அந்நிய முதலீடு, ஒரு 6 மாசம் கழிச்சு எந்திரிச்சோம்னா 60 விழுக்காடு ஆகும், அப்புறம் 100 விழுக்காடு அந்நிய முதலீடு. எது ஒன்றுமே அவர் சொல்றார், தனி முதலாளிகளின் வளர்ச்சி தான் தேசத்தின் வளர்ச்சிங்கிறார் அவர். தற்சார்பு என்பதே தனிநபர் சார்பு என்று புரிந்து கொண்டு வைத்துக்கிட்டு ஒவ்வொரு திட்டமா பண்ணி கொண்டு வர்றார். அதை எதிர்க்கிற இடதுசாரிகள், இந்த பேசுற இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒருத்தரும் பேசுறதில்ல. இப்ப இவர் எதுக்கு எல்ஐசி எதுக்குங்க தனியா இருக்க அந்நிய முதலீடு கொண்டு வரீங்கன்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்க போறது இல்லை. அவருக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்திய கட்சி, இந்த திராவிட கட்சியெல்லாம் வெவ்வேறு கிடையாது. அவன் ஊழலுக்கு எதிர்க்க மாட்டான், ஏன் நீ லஞ்சம் பெற்றான், ஏன் ஓட்டு காசு கொடுத்த கேட்க மாட்டான், நீ எதுக்கு கள்ள ஓட்டு போட்ட கேட்க மாட்டான். ஏன்னா அவனும் போடுவான். உத்தரப்பிரதேசத்துலாம் அங்கிருந்து வர வேண்டியது சிலிப்பை காட்டி மைய வச்சுட்டு அப்படியே போயிட வேண்டிய, அவன் நின்றுட்டு தமிக்கிட்டே இருக்கான், போ போ போட்டாச்சு போ போட்டாச்சு, பங்காளி சொல்றாரு வடிவேல போட்டாச்சு போட்டாச்சு போ போ. இதுல வேற நாங்க வெற்றி பெற்று விட்டோம். ஏய், முன்னாடிலாம் கக்குசுகள் வருது கட்ட விளக்க மாதிரி ஒன்று வச்சிருப்போம், அதை வச்சுதான் எங்களை அடிக்கணும். எங்க 32 விழுக்காடு தாங்க வாக்குப்பதிவு நடந்திருக்கு மாலை வரைக்கும். இங்க அந்த கொரோனா நேரம்னு 1 மணி நேரம் போட்டாங்க இங்க ஓட்டு, 44 விழுக்காடு வந்துருச்சுங்க. ஒரு தங்கச்சியில வந்து இதே தானே நீங்க பண்றீங்க, இப்படி கள்ள ஓட்டா போடுறீங்க, அதை காதலே வாங்கல. நேர்மையாளர்கள் ஆட்சி, இவருக்கு வந்து இவர்கள்தான், இதெல்லாம் திராவிட மாடல்ல வருது, இதெல்லாம் வருது. கள்ள ஓட்டு போடுவது, காசு கொடுத்து வாக்கை பறிப்பது, வெற்றி பெற்றோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீங்க வெற்றி வாங்கினீர்கள், அது வாங்கினீர்கள். அதனால இங்கே ஒரு பேராபத்து நம்மை நெருங்கி கொண்டிருப்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் உணரணும். இது நமக்கென்ன, இது யாருடைய வேலை, இது தமிழ் தேசிய அரசியல் பேசுறவங்க வேலை அப்படின்னு நினைச்சிட்டு விடுது. இந்த இது இது வந்து இது மக்களுக்கென்று படை ஒன்று இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்று மாசத்தின் சொன்னது, அதுபோல நமக்கு இருக்கிற ஒரே அரசியல் படை தான் இந்த தமிழ் தேசிய அரசியல், அந்த கருத்து புரட்சி. அதை வைத்து கொண்டு தான் நாம் வந்து நம் இனத்தை பாதுகாக்க வேண்டியிருக்குது, சரி செய்ய வேண்டியது இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் ஒன்றுலேருந்து தொடங்க முடியாது, ஒரு புள்ளியிலேருந்து தான் தொடங்கி ஆகணும். ஏன்னா எல்லாமே அழித்து முடிக்கப்பட்டுருச்சு. இப்போ இந்திய கட்சி பாரதிய ஜனதா வருவதில் இவர்களுக்கு ஆபத்து இல்லைன்னு நினச்சி அதை வளர்க்கிறாரு, இவர்களே வளர்க்கிறாரு. காரணம் அவன் வந்து நீ ஏன் ஆத்துமண்ணல் அல்லன, நீ ஏன் மலை கல்குவாரிக்கிற நொறுக்கி மனை மணலாக வித்துக்கிட்டு இருக்க, கேட்க மாட்டான். அவனும் இந்த நிலத்தை வைத்துக் கொண்டிருப்பது வளக்கொள்ளைக்காகத்தான். ஏன் காவிரி படுகையில் தான் மீத்தேனை தின்றிருக்கா, கங்கை படுகையில் இல்லையா? எடுக்கலாம்ல, எடுக்க மாட்டார்கள். மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் தான் இருக்குது, ஒரிசா வரை போகுது, அங்கே வரை போகுது. ஏன் என்னோடு தேனியில் மட்டும் வந்து நீட்டு ஆய்வு செய்யணும், ஏன் செய்யணும்? நான் தான் தகப்பனில்லாத வீடு போல தலைவனில்லாத நாடாக தட்டுக்கட்டு நிற்கிறேன், என்னை தான் எளிதாக கைவிக்க முடியும். இவர்கள் தான் இந்த காங்கிரஸ் ஜெயராம் ரமேஷ் தான் அதை கொண்டு வந்தார். அப்போ கூட இருந்தவர்கள் இவர்கள் தான். இன்னைக்கு நாங்கள் வந்து அந்த நீட்டு ஆய்வை எதிர்ப்போம், எல்லாமே இவர்கள் தான். இது ஒரு கோட்பாடு, நம்ம அப்பாவை கொண்டிருப்பாங்க,
நம்ம அப்பா செத்துட்டார்னு அழுதுகிட்டு இருப்போம், கொலை பண்ணவனும் கூட உட்கார்ந்து அழுவான். அந்த கொலகாரங்க தான் இவங்க. எந்த ஒரு திட்டம், மீத்தேன் திட்டத்தை வந்து நானும் எங்க அண்ணன் பள்ளி மாணிக்கம் தான் கொண்டு வந்தோம். அது எங்கள் கட்சியின் வெற்றி, கழகத்தின் வெற்றி என்று பேசி ஐயா டிஆர் பாலு பேசின காணொலி இருக்கு. ஆனால் இன்னைக்கு மீத்தேனுக்காக போராடுங்க, அவர்களும் போராடுவார்கள், அவர்களும் போராடுவார்கள். சரி, இப்பதான் ஸ்டெர்லைட், நீங்க வந்து ஸ்டெர்லைட்டுக்கு சுட்டு 15 பேருக்கு மேல இறந்துருக்காங்க. சுட சொல்லி உத்தரவிட்ட அதிகாரி யாரு? இப்ப இவற்று தானே இருக்கு காவல்துறை. சுட்ட அதிகாரிகள் யாரு? மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க தானே வந்தான். அவன் கையில கட்டை இல்ல, கம்பல் ஒண்ணு இல்லையே. அங்கே நிறுத்தி காவல்துறை அதிகாரிகள் அங்கே நிறுத்தி ஒரு 5 பேர் அல்லது 2 பேர் பிரதிநிதிகள் வாங்க, ஆட்சியர்கிட்ட மனுவை கொடுத்துட்டு போங்க. முடிஞ்சு போச்சு. இங்கே கலவரம் வரும் என்று துப்பாக்கியோடு எப்படி நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள்? கண்ணீரை பீச்சி அடிச்சிருக்கலாம், கண்ணீர் புகையை வீசியிருக்க, கண்ணீர் புகை ஒன்றில் வீசி வெட்டியிருக்கலாம், அதிகபட்சம் தடியடி கூட நடத்தி நீங்க வெற்றிருக்கலாம். நேரடியாக எப்படி சுட்டு வீழ்த்தினர்கள், கொன்றீர்கள். அந்த விசாரணையை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலினுடைய அரசு செய்யுமா? செய்யுமா? திராவிட மாடல் அதெல்லாம் வரலையா? அதெல்லாம் வரலையா? இன்னும் கச்சத்தீவை மிக்க தீவிரமாக போராடுவோம். ரொம்ப நாளா வந்து கச்சத்தீவை மீட்க போராடுவோம்னு தேர்தல் அறிக்கை வந்து கொண்டிருந்தது. நாம வந்த பிறகு தீவிரமாக போராடு, இப்பதான் தீவிரம் எடுக்குது. வண்டி கொஞ்சம் வேகமா ஓட்டுறோம் நாங்க, இனிமே கொஞ்சம் வேகமா ஓட்டுறோம். தீவிரமா ஒண்ணு கிடையாது. மீனவர், மீனவர் வந்து அவராக எடப்பாடி ஐயா ஆட்சியில சுடப்பட்டு செத்த போது இப்படி கடிதம் எழுதி கொண்டிருந்தால் சரியாக இல்லை. நீங்கள் நேரடியாக பிரதம அவர்களை சந்தித்து நீங்கள் வந்து எது வேண்டும், இறந்த மீனவர் குடும்பத்துக்கு 5 கோடி பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிலாம் பேசிட்டு, இப்ப தம்பி ராஜகிரண் இறந்தால அந்த சிங்கள படகு வந்து விரட்டி கப் வரும்போது நம்ம போய் எதிர்பாராம மூழ்கிருச்சுன்ட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறோம். அதை பத்தி பேசவே இல்லை, பேசவே கிடையாது. எல்லாமே இது, இந்த மீனவர் படுகொலை, கற்பழிச்சு கொலை செய்யப்படுவது, பண்புணர்வு கொலைகள், அதெல்லாம் திராவிட மாடல்ல தான் வருது. அதெல்லாம் சேருது, திராவிட மாடல்ல சேருது. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே வரி, ஒரே நாடு ஒரே தேர்தல், இதை எதிர்க்காது நீங்க என்ன மாநில உரிமையை காப்பாற்றுவீர்கள்? 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் தொடர்ச்சியாக இருந்த ஒரு மாநில கட்சி திமுக, அது அந்த மாநில கல்வி உரிமையை மாநில பட்டியல் கொண்டு வராமல் இருந்தது ஏன்? என்ன இருக்குது? மின் உற்பத்தி விநியோகம் கூட கிடையாது. எல்லாமே வட இந்திய, எல்லாமே வந்து ஆக்கிரமிச்சு வேலை வாய்ப்புல எல்லாம் நினைச்சிட்டான். இனி ஐயா வெங்கட்ராமன் சொல்ற மாதிரி நம்ம வெறும் பயனாளிகள், அதாவது கையேந்துபவர்கள், இலவசத்திற்கு பிச்சை எடுப்பவர், யாசித்து உண்பவர்கள். தள்ளிட்டான் பேசும்போது. அல்லாதான் சொல்ற தம்பி, அல்லாதான் பேசுற சீமான், இப்ப ஏதாவது இருக்கா கொடுத்துட்டு போ, கையில் ஏதாவது இருக்கா கொடுத்துட்டு போங்கிற. அது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இனத்திற்கு நீங்கள் தெரிந்துக்கணும். அதுக்காக சொல்றேன் அண்ணன், தமிழர்களுக்கு கடந்த கால காயங்கள் இல்லை, எதிர்கால கனவும் இல்லை, வெறும் நிகழ்கால தேவை மட்டும்தான். இன்னைக்கு என்ன, ஓட்டுக்கு 500 கொடுக்குறியா போட்டுப்போம். 500 ரூபாய் வைத்து 5 வேளை பசியாமல் சாப்பிடுவோம், ஆனால் 5 ஆண்டுகள் பட்டினி கிடப்போம் என்று யாரும் கற்பிக்கல், கற்பிச்சு கொடுக்கல. ஜனநாயகத்தில் மக்களாட்சி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வலிமை மிக்க கருவி, மக்களுக்கு இருக்கிற வலிமையான உரிமை என்பதே வாக்குரிமை தான். அந்த உரிமையை விற்றுவிட்டால் வேற எந்த உரிமையும் நாம் பெற அருகதையற்றவர்களாக இருக்கும். அது சாலையோ, மின்சாரமோ, கல்வியோ, வேலை வாய்ப்போ, எதையும் பெற முடியாது. ஏன் இந்த ரோட்டை ஒழுங்கா போட்டியான்னு ஒரு கவுன்சிலர் நீ கேட்க முடியாது. ஏன்னா நீ நோட்டை வாங்காம ஓட்ட போட்டியான்னு கேட்பான், கேட்டிருக்கான், எத்தனை இடத்துல கேட்டிருக்கான், காசு வாங்கிட்டு தானே போட்ட கேள்வி வைக்கிறப்போ அப்படிங்கிறான். அது தன்மானத்தை அடமானம் வைப்பதற்கு சமம். அப்படி சுயமரியாதைக்கு கட்சி தொடங்கினோம் என்றவர்கள், தன்மானத்திற்கு இயக்கம் கண்டோம் என்று சொன்னவர்கள், அவமான சின்னமாக தமிழ் பேரினத்தை அலைய விட்டதுதான் சாதனை. இதை நாங்க கவனிச்சுக்கணும். நீங்க எந்த அளவுக்கு உங்க வளர்ச்சி, முதல்ல 2 ரூபா ஒரு கிலோ அரிசி, ஐயா கலைஞர் அவர்கள் முதல் கையெழுத்து, அவர் பதவி இருக்கும்போது நான் முன்னாடி உட்காந்துருக்கேன், 2 ரூபா. அம்மையார் ஜெயலலிதா 1 ரூபா, அடுத்து 1 ரூபா, அதுக்கப்புறம் வர்ற ஆட்சி வந்து இலவசம். ஏன்னா 1 ரூபாய்க்கு கூட வக்கட்டு போயிட்டாங்க நம்மளை, 1 ரூபா கிடையாது அவன்கிட்ட. டெவலப்
இலவச அரிசியை எத்தனை நாளைக்கு கொடுத்து விடுவீர்கள்? வேளாண்மை விட்டு வேளாண்குடி மக்கள் வெளியே விட்ட பிறகு அரிசி எங்கிருந்து வரும்? அதை இறக்குமதி செய்யலாம் என்கிறீர்கள். அப்படியே ஜப்பான் நினைக்கிறது உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து கொள்ளலாம். அப்படியே ரஷ்யா நினைக்கிறது, அப்படியே ஆஸ்திரேலியா நினைக்கிறது, அப்படியே சீனா நினைக்குது, அப்படியே எல்லா நாடுகளும் நினைத்தால் எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்வீர்கள்? ஒரு பதிலும் இல்லை. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், குறிப்பாக என் தம்பி தங்கைகள் விழித்துக் கொள்ளும். ஐயா இறை என்பவர்கள் எழுதியது போல விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்குத்தான் முதலிடம் கிடைக்கும்ங்கிறார். அதுக்கு ஒரு அதுக்கு அவரே கதை எழுதுறாரு. என்னன்னா, ஒருத்தன் பண்ணி மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க, பண்ணி மாதிரி கத்துறான், சின்ன வயது பண்ணி, நடு வயது பண்ணி, முதிர்ந்த பண்ணி, நல்லா கத்துறான். அந்த பண்ணி மாதிரி கத்துறான்னா அவனுக்கு வந்து காசு குவியுது, வீதியில் நின்று கத்துவான் பண்ணி மாதிரி, அது காசு போடுறாங்க, அதை வச்சு சாப்பிட்டு வசதியாக வாழ்ந்துட்டுருக்கான். புதுசாக ஒருத்தன் வரான் நம்மளை மாதிரின்னு வச்சுக்கோங்க, புதுசாக ஒருத்தன் வந்து நானும் பண்ணி மாதிரி நல்லா கத்துவேன். அப்போ போட்டி இந்த மாதிரி பொது மேடையில் வச்சு மக்கள்லாம் உட்காந்துக்கிட்டு கத்த சொல்கிறாங்க. கத்தும்போது இந்த பண்ணி மாதிரி ஒரு முதல்லேருந்து கத்திட்டு வரான்ல, அவன் தான் நல்லா கத்துறான், அவன் தான் உண்மையான பண்ணி மாதிரி இருக்குது, அவனுக்கு தான் நல்ல, அவன் தான் சிறப்பு சிறப்பு, ஏய் நீ சரியில்லை நீ சரியில்லைன்னு யார் இந்த புதுசாக கத்த வந்தாலும் அவனை சொல்கிறாங்க. கைதட்டு, இவனுக்கு தான் கைதட்டு, இவனுக்கு தான் கூச்சல், அருமை அருமைன்னு, ஏ நீ பாடுங்க, நீ பாருங்க அப்படின்னு ஒரு சாக்கு கோணி சாக்கு போட்டு மூடிருக்கான். எடுத்தால் உண்மையிலே பண்ணி படுத்துருக்கு. அவன் சொல்கிறான், அட பரதேசிகளா, இவன் நேரம் கத்துனது நாலடா பண்ணி, உண்மையான பன்னி சத்தத்தையும் மறந்துட்டீங்களா, இந்த போலி சத்தத்தை கேட்டு கேட்டுங்கிறாங்க. அது கீழே எழுதி வர்றாரு, அவ வந்து சார்லி சாப்ளின் வந்து சார்லி சாப்ளின் மாதிரி வேடம் போட்டு நடிப்பவர்களுக்கு பரிசு. முதல் மூன்று பரிசு வாங்கிட்டார்கள் மூன்று பேர். அதில் ஒரு மாணவன் முதல் பரிசு, ரெண்டாவது மாணவன் ரெண்டாவது பரிசு, மூணாவது ஒரு ஆள் பரிசு வாங்க போறாரு மூணாவது பரிசு. அவர் பரிசை வாங்கிக்கிட்டு அவர் கழட்டுறாரு, கழட்டினா உண்மையான சார்லி சாப்ளின் அவர் தான். அதுதான் உண்மையான சார்லி சாப்ளின் மூணாவது இடத்துக்கு போயிட்டாரு. அவர் கீழே எழுதுறாரு, விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவர்களுக்கே முதலிடம் கிடைக்கும். நாம தான், நாங்க திராவிட மாடல், நாங்க தான் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் முதல்வர், அதுல என்ன சந்தேகம்? ஒரு தகுதியும் இல்லாம ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிருக்காருன்னா அதுல நம்பர் ஒன் நீங்க தான், அதுல எந்த சந்தேகமும் எங்களுக்கு. அதுக்கு இந்த இந்த வீடை சட்டம் போட்டு முட்டு கொடுக்குற மாதிரி சவுக்கட்டை வச்சு கொடுக்குறாங்க பாருங்க ஒவ்வொருத்தனும் முட்டு. அப்பாடி அப்பாடி, அது ஒரு படத்துல என் பங்க என்னமா கூறாயா, அந்த பையன் கொடுத்த காசுக்கு அப்படி கூறாதுங்கிற மாதிரி கூவி தள்ளுகிறாரு. பிறவி தலைவர்ன்ற பிறக்கும் போதே ஒருத்தர் எப்படியா தலைவனா பிறக்கும்? பிறவி தலைவர்ங்கிறது புகழாரங்கிறது. அடுத்து பிரதமர், அவர்களே சொல்லிக்கிறார்கள் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன். எதுல? திருடுறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் பெறதுல, வளத்தை கொள்ளையடிக்கிறதுல நம்பர் ஒன் நம்பர் ஒன். எல்லாத்துக்கும் குழு, பொருளாதாரத்துக்கு ஒரு குழு, பண அதுக்கு ஒரு குழு, காடு வளர்த்த ஒரு குழு, காடுகளை வளர்க்க மஞ்சப்பை, அதுவும் நம்ம புத்தகத்திலிருந்து எடுத்தது தான். அது ஏன் பை மஞ்சளாக இருக்கணுமா, வெள்ளையா பச்சையா ஊதா வளரக்கூடாதா? மஞ்சள் பை, நேற்று பூரா மஞ்சள் பை கொடுத்து விட்டார்கள், மஞ்சள் பையை போட்டுக்கிட்டா அப்படி அப்பா. மஞ்சப்பை சுற்றுச்சூழல், முதல்ல பிளாஸ்டிக் பாலித்தீன் உற்பத்தியை தடுங்க, அதை தடை செய்யுங்க, பயன்பாட்டுக்கு தானே வந்துடும். தடுப்பு நில காடுகளை, அதே மாதிரி தடுப்பு நில காடுகளை பாதுகாக்க இயக்கம். இப்போ குழு கிடையாது, அதை கேள்வி பண்ணுறாங்க. நாங்கள் சொன்னல, புழு கூட ஒரு நாளங்களை நகரும்டா, இந்த குழு ஒரு வேலையும் செய்யாதுன்னு குழுவை விட்டு இப்போ இயக்கம். சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டியதே உங்ககிட்ட இருந்து தான். பள்ளிக்கரணை ஏறி மிகப்பெரிய சதுப்பு நில ஏறி, சதுப்பு நிலத்தில் இறால் வந்து அவ்வளவு சுவையாக இருக்கும். அந்த சதுப்பு நில ஏரியில் வந்து அவ்வளவு வெளிநாட்டு பறவைகள் வந்து அடைஞ்சிருந்தது நாங்கள்லாம் பார்க்கும்போது. அதை வெறும் குப்பைகளை, பாலித்தீன் நெகிழி குப்பைகளை, பிளாஸ்டிக் குப்பைகளை கொட்டி அதை மூடியவர்கள் இவர்கள் தான். அதை பேசுறாங்க, சூழலை பாதுகாக்கிறாங்க, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறாங்களா? சுற்றுச்சூழலை பாதுகாக்க மஞ்சப்பை, ஏதோ ஒன்று நடக்குது. ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் சேவை அரசியல், செயல் அரசியல் செய்யவே மாட்டார்கள், வெறும் செய்தி அரசியல் தான் செய்வார்கள். எல்லாம் அறிவிப்பு தான், தமிழ்நாடு வங்கி தொடங்குவோம்,
ஸ்டேட் பேங்க் ஆஃப் தமிழ்நாடு எங்க தொடங்கியிருக்கு, எங்க தொடங்கப்பட்டிருக்கு? நம்ம நெய்தல் படையும் போது இவர் இந்தியாவில் இருந்து அதெல்லாம் செஞ்சிட முடியுமா, இதை பண்ணிட முடியுமாண்ணா? பினராயி விஜயன் நெய்தல் படையை நம்ம சொன்ன சீருடையோட கட்டி விட்டார், அதெல்லாம் பேசல. இப்போ வந்து மெரெயின் எலைட் நம்ம ஒன்று ஒன்று கொண்டு வர போறோம், பேரை மாத்தி அறிவித்துக் கொள்வது. திராவிடம் என்றால் என்ன? திருடர்கள் கூடும் இடம் திராவிடம். திருடர்கள் கூடும் இடம் திராவிடம் என்பது தமிழர் அல்லாதோர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று, இவ்வளவுதான் திராவிடம். அவரே ஐயா காமாட்சி நாயுடு தெளிவாக விளக்குறாரு, நாங்கள் திராவிடம் பேசிக்கொள்வோம், அது திராவிட நாங்கள் தெலுங்கு பேசுவோம், திராவிடர் என்று சொல்லிக்கொள்வோம். அப்ப தமிழும் திராவிட மொழிகளில் ஒன்றுதான். கன்னடமும் கடிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் பிறந்ததுவேங்கிறாரு. இப்ப இதை ஏற்கிறாரா இல்லையா? வரலாற்று ஆசிரியர் ஒருத்தர் இருக்கிறார் அங்கே, என்னுடைய மதிப்பிற்குரிய அண்ணன் சுபவீரபாண்டியன், இதை ஏற்கிறாரா எதிர்க்கிறாரா? தமிழ் இல்லை என்றால் கன்னடம் இல்லை, தெலுங்கும் இல்லை, மலையாளம் இல்லை, துளுவும் இல்லை. ஆனால் தமிழும் திராவிட மொழிகளில் ஒன்றுதான். எப்படி ஆங்கிலத்திற்கே பல வேற்சொற்கள் உயிர் சொற்களை பிச்சை போட்டது என் தாய்மொழி தமிழ். நீ சந்தேகம் இருந்தா எங்க அப்பா மொழியியல் ஆய்வறிஞர் இருக்கிறார், சொல்லியல் ஆய்வறிஞர் அருளிய, அவர் எழுதின புத்தகத்தை பாரு, 1000க்கும் மேற்பட்ட சொற்களை அது நம்மளே பார்க்கறோம் இல்ல, கொள்ளிலிருந்து கில், தாக்கிலிருந்து ஏ போட்டு அட்டாக்கு, பேச்சிலிருந்து எஸ் போட்டு ஸ்பீச்சு, பஞ்சிலிருந்து எஸ் போட்டு பாஞ்சு, உடனே எஸ் போட்டு சடனே, உடன் சடன், எல்லாமே எல்லாமே இங்கிருந்து எடுத்துட்டு போன வேர் சொற்கள், கலை சொற்கள், உயிர் சொற்கள். அந்த மொழியில எல்லாம் இருக்கு, என் மொழியில எதுவும் இல்லைன்னு பேசுறது எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கு? இப்ப தமிழும் திராவிட மொழிகளில் ஒன்றுதான். இதை ஆந்திராவில் யாராவது தெலுங்கும் திராவிட மொழியில் ஒன்றுதான் என்று பேசுவார்களா? இல்ல கன்னடத்தில் கர்நாடகால போய் கன்னடமும் திராவிட மொழிகளில் ஒன்றுதான் என்று சொல்வார்களா? நாங்கள் திராவிடர்களாக இருக்கிறோம், ஆனால் கர்நாடகாவிலேயோ ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ யாரையாவது ஒருவரை நாங்கள் திராவிட இனம் சார்ந்தவர்கள் திராவிடர்கள் என்று சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். இவர்கள் இங்கே வந்து பெரியார் என்ற முகமுடியை போட்டுக்கொண்டு திராவிட அடையாளத்துக்குள் இருந்து கொண்டு நம்மையும் திராவிடராக, அவன் கருப்பைன்னு பூசிக்கிறான் அவன் விருப்பம், எனக்கு எதுக்கு நீ பூசுற? என் நிறத்தோட இருக்க விடுங்க, எங்கள் நிறத்தோட எங்களை, எங்கள் அடையாளங்களோட எங்களை வாழ விடுங்க, அதான் நாங்கள் சொல்றோம். அதை யாராவது சொல்வார்களா? அப்ப இதெல்லாம் வந்து அதிகாரமற்ற அடிமைகளாக நம்ம ஆயிட்டோம். சமூக நீதியின் காவலர்கள் காந்தாரிக்கு ஒரு கோயிலை கட்ட வேண்டியதானே, ஆதி தமிழ் குடிகளின் வழிபாடுவதற்கு வழிபாட்டு உரிமை மீட்டுக் கொடுக்க வேண்டியதானே, எப்படி இருக்கு பாருங்க. நான் ஏகாதி உகாதிக்கு விடுமுறை விடுறேன், கன்னட வருஷ பிறப்புக்கு ஆந்திர ஆண்டு பிறப்புக்கெல்லாம் விடுறேன். என்னோட தமிழ் புத்தாண்டு என்னுடைய புத்தாண்டுக்கு இந்த சகோதர மாநிலங்களில் பேசி எங்களுக்கு ஒரு சமூக நீதியை காப்பாற்றி எங்களுக்கு ஒரு விடுமுறையினால் பெற்றுக் கொடுத்துருக்கலாமே, எதுவுமே கிடையாது. நான் குருநானக்கு விடுமுறை, மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை, எங்களுடைய வள்ளுவ பெருமானாருக்கு என்ன என்ன மரியாதை இருக்கு, எந்த இடத்துல விடுமுறை விடப்பட்டிருக்கு? ஒன்றும் கிடையாது. அதே தமிழ் இளம் தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு அறிஞர் பெருமக்களை அழைத்து, தமிழர் என்பவர் யார்? வரையம்பரெல்லாம் சொல்லுவான் நாங்கள் தமிழர், தமிழர் ஆயிட்டோம், நாங்கள் இதாகிட்டோம், அவங்களே சொல்றார்களே. சட்டசபைக்குள்ள குறைஞ்சது 48 பேர் இருப்பாங்க, உறுப்பினர்களாக இருப்பாங்க, 48 பேர். வேற எந்த மாநிலத்தில் நமக்கு இந்த உரிமை கிடைக்கப்பெற்றிருக்குது? எந்த மாநிலத்தில் கொடுக்குறாங்க சொல்லுங்க? கர்நாடகாவில் மட்டும் 1.5 கோடிக்கு குறைவில்லாத தமிழர்கள் நம்ம வாழ்கிறோம், ஒரு ஒரு உரிமையும் இல்லையே, ஒன்றுமே கிடையாது. இந்த நிலை நீடிக்காது. தமிழ் இனம் பாதுகாப்பாக அழிவின் விளிம்பில் இருக்கிற இனம், அது மீச்சி விட்டு எழுச்சி விட்டு பாதுகாப்பாக வாழணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே விடுதலை அரசியல் விடுதலை தான். அதை நோக்கிய பெரும் பயணத்தில் நாம் அயராது களப்பணியாற்ற வேண்டும். கருத்தியல் புரட்சியின் மூலம், தர்க்க அறிவின் மூலம் அவர்களை, நம் இன எதிரிகளை வீழ்த்தணும்.
அவர்கள் பேசுவார்கள். அதற்கு தக்க அறிவை வளர்த்து கொண்டு தர்க்கம் செய்துதான் வீழ்த்த வேண்டும். நம்ம கேட்குற கேள்விக்கு எதுக்கும் பதில் இருக்காது. அப்ப சாக்ரட்டிஸ் சொல்றான்ல, வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுத்து விடுவான், அவதூறை பரப்புவார்கள். அவர் பொய் சொல்லுகிறார், அவர் கதை இழக்கிறார் என்று பேசுவார்கள். ஆனால் விமர்சனங்கள் ஆக்கப்பூர்வமாக இருந்தால் அதை ஏற்போம், இல்லை என்றால் விட்டு விட்டு செல்வோம். தலைவர் சொன்னதுதான், விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானே, நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே. வைரக்கல்லை விட்டிருந்தால் எடுப்போம், வெறுங்கல்லை விட்டிருந்தால் தடுப்போம், அவ்வளவுதான். ஆக்கப்பூர்வமான அறிவுரையாக இருந்தால், விமர்சனமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு நாம் முன்னகர்வோம். எனவே என் அன்பிற்குரிய உறவுகள், என் அருமை பெரும் தலைவர்கள் எல்லாம் இந்த கருத்தரங்கில் பங்கேற்று சிறந்த கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அது தமிழ் இளம் தலைமுறைக்கு, என் தம்பி தங்கைகளுக்கு ஒரு வரலாற்று பேராவணமாக, வழிகாட்டும் கருத்தியல் கருவியாக இருந்தது என்பதை கூறிக்கொண்டு இதில் பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாம் தமிழர்.